வணக்கம். கதைப்பெட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது லாவண்யா. நம்ம சேனலை ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸை டச் பண்ணிட்டோம். இன்றைக்கி அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கதையை கேட்க போகிறோம். கதையின் பெயர் நொந்தகுமாரனும் பிருந்தாவனமும். எழுதியவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள். இப்போ கதை ஆரம்பிக்கலாமா? சென்னை மத்திய சிறைச்சாலைக்குள்ளிருந்து கதிரவன் தன் போர்க்கிரகணங்களை விரித்து வெளிச்சம் பாய்ச்சி கொண்டிருக்கும் இந்த காலையில் வேப்பங்குச்சியால் பல் துளைக்கி கொண்டே ப்ரஷ் தரமாட்டார்களாம். பிடிவாதமாக கேட்ட ஒரு கைதிக்கு அது அவசியம் இல்லாமலே பண்ணிவிட்டார்களாம். கைதியின் நல்வாழ்வு என்னும் தலைப்பில் தினமணிக்கு யாராவது இதை எழுதுங்களேன். நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? கேட்கவில்லை என்றால் ஒரு காரியம் செய்க. 15 பைசாவுக்கு ஒரு பிளேடு வாங்கி உங்களுக்கு பிடிக்காத ஆசாமி யாராவது இருந்தால் அதில் ஒரு கோடு போடுக. அதிவிரைவில் உங்களை என் தோழராக கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். அப்போது நான் பேசுவது தெல்ல தெளிவாக கேட்கும். நான் பேசுவது அரசியல் பேச்சோ அல்லது ஆன்மீக பேச்சோ அல்ல. என் வாழ்க்கையின் சரித்திரம், பூகோளம், விஞ்ஞானம், கணிதம் எல்லாம் இங்கே. நானும் ஒவ்வொரு ஆசாமியாக தேர்ந்தெடுத்து ஆரம்பித்து பார்த்து விட்டேன். அவர்கள் யாரும் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. அதனால் காசு கொடுத்து என் கதையை கேட்க சித்தமாக உள்ள உங்களிடம் மட்டும்தான் மனம் வாய் இரண்டையும் திறந்து சொல்லப்போகிறேன். நான் யார்? எனக்கு ஊர் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் உள்ள, உரத்த நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள, பாப்ப நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீரக்குறிச்சி, உள்ளங்கை அகல ஊர். காரில் போனால் 1, 2, 3 என்பதற்குள் ஊரை கடந்து விடலாம். ஊரின் ஒரே ஒரு விசேஷம் சக்தி வாய்ந்த மாதா குடியிருக்கும் சர்ச். என் அப்பா என் அறிவுக்கு விவசாயம் ஒத்து வராது என்று காலேஜில் சேர்த்தார். எல்லா அப்பாக்களையும் போல படித்து பெரிய கலெக்டராக வரணும் என்றார். என்ன நியாயம் இது? ஒரு ஜில்லாவுக்கு ஒரு கலெக்டர் தானே? அதனால் நான் பட்டதாரி ஆகவில்லை. 5 வருடங்களாக 5 பேப்பர்களை பாக்கி வைத்திருக்கிறேன். என் பாட்டிற்கு நான் உண்டு, என் வேலை உண்டு என்று ஊர் சுற்றி கொண்டு மாதா திருவிழா நடக்கும்போது விடிய விடிய கொளுத்தும் வான வேடிக்கைகளை பார்த்து கொண்டு தஞ்சாவூர் வந்து காலை மாலை இரவு நள்ளிரவு காட்சி என்று மொழி பாகுபாடு இல்லாமல் படங்களை பார்த்து கொண்டிருந்தேன். என் மாமனுக்கு அது பிடிக்கவில்லை. இப்போது நான் சுசித்ராவை பற்றி சொல்லிவிட வேண்டும். சுசித்ரா என் மாமன் மகள். சுமாராக இருப்பாள். இருந்தாலும் பரவாயில்லை, உறவு விட்டு போகக்கூடாது என்று அவளை திருமணம் செய்து கொள்வதாய் தீர்மானித்து ஆசையை வளர்த்து கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையில்தான் அவளின் அப்பா என் மாமன் என்னை அழைத்தார். எஸ் மாமா. வாட் மேட்டர்? சுசித்ரா, குடிக்க கொஞ்சம் வாட்டர். மாப்பிள்ள, என் நெஞ்சு தொட்டு பாருங்க. ஜுரம்மா? மாட்டு டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறதுக்கு என்ன? மாப்பிள்ள, படித்து முடித்து வேலைக்கும் போகலை, விவசாயத்தையும் கவனிக்கலை, எந்த வகையிலையும் ஒரு வருமானம் ஏற்படுத்திக்கலை. உங்களுக்கு எப்படி நான் என் பொண்ணை கட்டி வைக்கிறது? மாமா, எனக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ, மானம் இருக்குது, ரோஷம் இருக்குது, வீரம் இருக்குது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. எனக்கு பொண்டாட்டி சுசித்ரா தான் வேதத்தில் எழுதி வச்சிட்டாங்க. அதை மாற்ற யாராலையும் முடியாது. மாப்பிள்ள, இவ்வளோ ரோஷமாக பேசுகிறீங்களே, அடுத்த மாதம் என் பொண்ணுக்கு பரிசம் போட நான் தயார். நீங்கள் தயாரா? இதில் தயாராக என்ன இருக்குது? பரிசு பணமாக 1 லட்சம் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவளை கட்டி வைப்பேன். எவ்வளவு? 1 லட்சம். 1 போட்டு பக்கத்தில் 5 சைபர். மாமா, அச்சுப்பிழையாக சொல்கிறீங்களா? யோசிச்சு சொல்லுங்கள். யோசிச்சு தான் சொல்கிறேன். 1 லட்சம். அட பாவி மாமா, சம்பல் பள்ளத்தாக்கை விட பெரிய கொள்ளையாக இருக்கும் போல இருக்கே இது. இருந்துட்டு போகட்டும், 1 லட்சத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்லையா? முடியவே முடியாது, 1 ரூபாய் குறைஞ்சாலும் நடக்காது. இந்த விஷயத்தில் எனக்கு எவரும் உதவுவதாக இல்லை. என் மாமன் தன் பிடிவாதத்தை தளர்த்துவதாகவும் இல்லை. பணத்தோடு வந்தால் கல்யாணம் என்று கராராக சொல்லிவிட நான் என் சேமிப்பை திரட்டி கொண்டு பணம் சேர்க்க சென்ட்ரல் ஸ்டேஷனும் எல்ஐசி கட்டிடமும் உள்ள சென்னைக்கு வந்தேன். என் நண்பனை தேடிக்கொண்டு இப்போது என் நண்பன் சேட்டை கோபியை பற்றி சற்று சொல்லியாக வேண்டும். சேட்டை என்பது நண்பர்கள் வட்டாரத்தில் வழங்கப்பட்ட பட்டம். கோபி அதை பாரத ரத்னா மாதிரி கருதி கொள்வான். இந்த சேட்டை கோபி சொன்னா சொன்னதுதான் என்று அவனை தன் பட்டத்தை சேர்த்து சொல்லிக் கொள்வான். கோபி டவுசர் காலகட்டத்திலேயே பிரபல்யன். கோபிக்கு யாரிடமும் பயம் என்பதே கிடையாது. அவன் சதாய்க்காத டீச்சரே கிடையாது. புதிதாக வந்த ஒரு தமிழ் டீச்சர் அவனை பெரிதும் விரட்டவே யோசித்தான். மாடு என்னும் தலைப்பில் கட்டுரை எழுத சொன்னபோது எழுதினான். மாடு 2 வகைப்படும். 1 பால் தரும், மற்றொன்று தராது. பால் தரும் மாடு 2 வகைப்படும். 1 வெள்ளையாய் இருக்கும், அது பசு. மற்றொன்று கருப்பாய், எங்கள் தமிழ் டீச்சரை போல் இருக்கும், அது எருமை. கோபி ஒரு ஜெகதல பிரதாபி. 10க்கு 2 மார்க் தான் வாங்குவான். கோபிக்கு என் பக்கத்து வீட்டு ராணியின் மீது பிரியம். ஒரு நாள் மாலையில் என்னை அவனுடைய சித்தப்பாவின் மாந்தோப்புக்கு அழைத்து சென்றான். என் கணக்கு நோட்டை வாங்கி புரட்டி டார் என்று ஒரு பக்கத்தை கிழித்து பேனாவை திறந்து வைத்து வானம் பார்த்து 50 நிமிடம் யோசித்து ஒரு வரி எழுதினான். அதை கிழித்தும் போட்டான். வேறொரு பேப்பர் கிழித்தான்.
இப்படியே என் நோட்டில் பாதி பக்கங்கள் காலியான பிறகு ஒரு வழியாக கீழ்கண்டவாறு எழுதி முடித்தான். ராணி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா? இதுவரைக்கும் பண்ணலைன்னா நாளிலிருந்து பண்ணு, உடன் பதில். கடிதத்தில் கையெழுத்து போடவில்லை. டேய், நீ என்ன செய்கிற? பைப்படி பக்கத்தில் சுண்ணம்பு தடவினா குடிக்கம் போயிருக்குதுல்ல, நாளைக்கு காலையில் சரியாக 9 மணிக்கு அங்கே நில்லு. ராணி அந்த பக்கமாக தான் வருவா. யாராச்சும் உன்னை கவனிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அவகிட்ட போ. சேட்டை கோபி கொடுக்க சொன்னான்னு சொல்லி இந்த லெட்டரை கொடு. எப்போ பதில் தரேன்னு கேளு. ஜாக்கிரதையாக செய்யணும். என்ன, கொள்ளை கூட்டத்தை பிடிக்க போலீஸ் போடும் திட்டத்தைப் போல ரகசியமாக இதை சொல்லிவிட்டு என்னிடம் இருந்து கடிதத்தை வாங்கி அதற்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு மறுபடியும் என்னிடம் கொடுத்து வெற்றியோடு திரும்பு என்று ஆசீர்வதித்தான். நானும் பீர்பால் பிடித்த முட்டாளாட்டம் உற்சாகமாக தலையசைத்துவிட்டு மறுநாள் காலை சலவை சட்டை டவுசரில் குடிக்கம்பும் அருகே காத்திருந்தேன். வி ஷேப்பில் தாவணி கட்டி மடக்கி கட்டின இரட்டை ஜடைகளோடு குடை பிடித்த ராணி கொலுசு ஜல் ஜல்ல அவள் அருகே போய் ஸ்டைலாக, ராணி இதை என்று கொடுத்துவிட்டு நடுங்கினேன். 4 அடி வித்தியாசத்தில் நடந்து வந்த ராணியின் அப்பாவை அவள் குடை மறைத்திருந்தது. அதை உணராமல் நான் கொடுக்க, என்னடா இது என்று ராணியின் கையிலிருந்து பிடுங்கி பார்த்த அவர் சூர சம்ஹார முருகனாய் எனக்கு காட்சியளித்தார். நல்ல கெட்ட வார்த்தை ஒன்றை தேர்ந்தெடுத்து என்னை திட்டி என் முதுகில் போட்டு கையை பிடித்து தர தர என்று இழுத்து கொண்டு என் அப்பாவிடம் வந்து மூச்சிறைத்து கொண்டு நியாயம் கேட்டார். அப்பா தீர விசாரிக்காத பாண்டிய மன்னனாக ரூல் கழியை கையில் எடுத்துக்கொண்டு, ஏண்டா படவா, முளைச்சி இன்னும் 3 இலை விடலை, உனக்கு லவ் கேட்குதோ என்று கூட்டத்தில் என்னை துரத்த, லவ் செய்வதற்கு எதை முளைக்க விட வேண்டும், அதென்ன 3 இலைகள் கணக்கு என்பதெல்லாம் புரியாமல் மாட்டிக்கொண்டேன். நான் இல்லப்பா, சேட்டகோபி சேட்டகோபி என்று நான் கத்தினதையெல்லாம் கொஞ்சமும் சட்டை செய்யாமல் என்னை விலாசி எடுத்து விட்டார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கோபியோடு ஊடல் செய்தேன். அவனாக பேச வந்தபோது என்னோடு பேசாதே என்றேன். கோபி அழுதான். என் காதலுக்காக நீ இப்படி அடி வாங்கிட்டியே என்று விசும்பி விசும்பி அழ, அதுவரை அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. அந்த அழுகையில் நான் கரைந்து போக எங்கள் நெருக்கம் அதிகரித்தது. பள்ளியிலும் வெளியிலும் ஏதாவது பிரச்சனைகள் என்றால் ஆதரவாக டான் என்று வந்து நிற்பான். எனது பாடிகார்ட், பாடி சுவர் எல்லாமே அவன்தான். பாலகாண்டு முடிந்து வாலிப காண்டத்தில் சேட்டை கோபிக்கு படிப்பு ஒத்து வரவில்லை. புத்தகம் எடுத்து படித்தால் உடம்பெல்லாம் அரிக்கிறது என்று அப்பாவிடம் சொல்லி அப்பா டாக்டரிடம் அழைத்து போய் உடம்புதான் முக்கியம், படிக்க வேண்டாம் என்று தீர்மானிக்க நான் மட்டும் திருச்சி கல்லூரிக்கு போனேன். அவன் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கொண்டு ரேடியோ, சைக்கிளின் டைனமோ, ஸ்கூட்டரின் கார்பரேட்டர் என்று நோண்ட ஆரம்பித்து விட்டான். ஒரு காலகட்டத்தில் வெறும் கூழாங்கற்களில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக சொல்லி கொண்டு அலைந்தான். தன் ஆராய்ச்சிக்கு கிராமம் வசதியாக இல்லை என்று சென்னைக்கு போனான். அவ்வப்போது கடிதங்கள் எழுதுவான். எப்போதாவது அவன் ஊருக்கு திரும்பி வரும்போது அவனிடமே காட்டி படிக்க சொல்லி கேட்டுக்கொள்வேன் ஏனென்றால் அவன் கையெழுத்து அவனுக்கு மட்டும்தான் புரியும். அப்பேற்பட்ட சேட்டை கோபியின் யோசனையையும் உதவியையும் நாடித்தான் நான் சென்னைக்கு நம்பிக்கையோடு வந்தேன். பஸ்ஸில் வந்த நான் ஊர் விழிக்கும் முன்பே டி நகரில் இறங்கி கொண்டேன். அங்கே இறங்கி ஆட்டோ பிடித்துதான் திருவல்லிக்கேணி விலாசத்துக்கு வந்துவிடலாம் என்று சேட்டை கோபி சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது. பாக்கெட்டில் எழுதி வைத்திருந்த அவன் விலாச சீட்டை தேடிய போது பகீர் என்றது, காணவில்லை. சட்டை பேண்டின் அத்தனை பாக்கெட்டுகளிலும் தேடினேன், கிடைக்கவே இல்லை. அங்கேயே ஒரு ஓரத்தில் பெட்டியை வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டேன். யோசித்து யோசித்து ஒரு ஆசாமியின் பெயரும் ஒரு தொழில் பெயரும் கொண்ட தெரு என்று கிசுகிசு பாணியில் நினைவுக்கு வந்தது. முதலில் திருவள்ளிக்கேணிக்கு போய்விடலாம், அங்கே போய் விசாரிக்கலாம் என்று தீர்மானித்து காலியாக சென்ற ஆட்டோவை நிறுத்தினேன். திருவள்ளிக்கேணி போப்பா என்றேன். அங்கே எந்த இடம் என்றான். அது அங்கே போய் தான் முடிவு செய்யணும் என்றதும் என் பார்த்துவிட்டு வண்டியை எடுத்தான். ஊருக்கு புதுசா? புதுசாக இருந்தால் தள்ளுபடி எதுவும் உண்டா? ஆமாம், 5 ரூபாய் குறைச்சிக்குவோம், அதுக்காக தான் கேட்டேன். என்ன ஒரு பாலிசி, நான் புதுசு தான்ப்பா, புத்தம் புதுசு. அப்போ சரி, ஓட்டினான். ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் கட்டிடங்களை பார்த்தேன், ஆதித்தனார் சிலையை பார்த்தேன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தேன், அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷன், பிராட்வே பஸ் ஸ்டாண்ட், ஹைகோர்ட், அப்புறம் கடற்கரை காற்று வாங்கி கொண்டு வரிசையாக சிலை மாந்தர்களை தரிசித்தேன். என்ன இது, இவ்வளோ தூரம் போய்கொண்டே இருக்கிறான்? இதோ பாருப்பா, நான் ஊருக்கு புதுசுனாலும் எல்லா ரூட்டும் கரெக்டாக தெரியும். என்னை ஏமாத்த நினைக்காம கரெக்டான ரூட்டில் போ. கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்கேன். அதான பார்த்தேன், சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம், அடுத்து கலைவாணர் அரங்கம் அருகே நிறுத்தி, இதுதான் திருவல்லிக்கேணி, எந்த தெரு என்றான். அப்போது முற்றிலும் விடிந்து விட்டது. அதெல்லாம் நான் விசாரித்து போய்க்கிறேன், எவ்வளோ ஆச்சு பாரு, என்கிட்ட 10 ரூபாயாக தான் இருக்குது, பாக்கி சில்லறை இருக்கிறதுல. பாக்கியா? மீட்டரை பாரியா, 257 ரூபா. என்னது, எங்கள் ஊர்லேருந்து மெட்ராஸ் வர்றதுக்கே அவ்வளோ ஆகலை, உன் மீட்டர் ரிப்பேரியா? யோ, மரியாதையாக காசு எடுக்கிறியா இல்லை குடலை உருவட்டுமா?
தந்துடுறேனே, கரெக்டாக தந்துடுறேன். தள்ளுபடின்னு சொன்னீங்களே, அந்த 5 ரூபாயாவது குறைச்சிக்கிறீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தள்ளுபடி கிடையாது. பிடிவாதமாக வாங்கி கொண்டு அவன் சென்றதும் இனி சென்னையில் ஆட்டோவில் ஏறுவதே இல்லை என்று சபதம் எடுத்து கால்நடையாகவே போக வேண்டியதுதான் என்று போனேன். ஏரியாவை வந்தாயிற்று. அடுத்து தெருவை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு பெட்டி கடை அப்போது தான் திறந்து வைத்து கொண்டிருக்க நான் போனேன். சார், நான் புதிர் மாதிரி ஒரு தெரு பெற சொல்கிறேன், நீங்கள் அது என்ன தெருன்னு சொல்லிடுவீங்களா என்றேன். ஏன் யா காலையிலேயே கழுத்திறக்குறீங்க? புதிர் போட வந்தியா, வியாபாரம் பண்ண வந்தியா? வியாபாரம் பண்ணிட்டா போச்சு, 50 பைசாக்கு பார்க்குத்தாங்களே. அவன் முகத்தை சுழித்து கொண்டு எடுத்து தர, இப்போ புதிரை கேட்குறீங்களா? சொல்லி தொடையா. ஒரு ஆளோட பேர், அதுக்கப்புறம் தொழில் ரீதியான ஒரு பேர், அதுக்கப்புறம் தெரு. அது என்ன தெரு? எனக்கு தெரியல ஆளை விடியா. நான் விட மாட்டேன். மெட்ராஸில் என்ன ஆளாளுக்கு என்னை ஏமாத்துறீங்களா? வியாபாரம் பண்ணால் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, சொல்லு. நான் எப்பயா சொன்னேன் அப்படின்னா? இந்தா உன் பாக்கு, 50 பைசாவை திருப்பி கொடு. 50 பைசானா சும்மா நினச்சியா? கடையை திறந்ததை எனக்குன்னு எங்கேந்தியா வந்த? வீரக்குறிச்சியிலிருந்து என்று 50 பைசாவை வாங்கி கொண்டு எதிரே இருந்த ஒரு சலூனுக்குள் நுழைய சென்றேன். பெட்டிக்கடைக்காரன் அங்கிருந்து கத்தினான், ஆறுமுகண்ணே, ஒரு புதிர் போடுறேன்னு உன் கழுத்தை அறுத்துடுவான், அவனை கடைக்குள்ளே விடாத. அந்த பெட்டிக்கடைக்காரனை எனக்கு தெரிந்த அத்தனை கெட்ட வார்த்தைகளிலும் மனதுக்குள் திட்டிவிட்டு மேலே நடந்தபோது தெருவின் முதல் பெயர் அருணாச்சல என்பது எனக்கே நினைவுக்கு வந்துவிட்டது. முக்கி முக்கி யோசித்த போது ஆசாரி என்பதும் நினைவுக்கு வர அந்த தையல் கடைக்கு போய் ரைட் ராயலாய் கேட்டேன், எங்க அருணாச்சல ஆசாரி தெருவுக்கு எப்படிங்க போகணும்? இதாயா அந்த தெரு? அடடே, இதானா? உங்களுக்கு சேட்ட கோபியை தெரியுமா? சவுண்ட் சர்வீஸ் நடத்துகிறானே அந்த கிறுக்கு பயலா. ஒரு இளம் விஞ்ஞானியை அவமரியாதையாக பேசாதீங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவனுக்கு பைபிள் பிரைஸ் கிடைக்க போகுது. பைபிளா? அது மாதிரி தான் என்னமோ சொல்லுவாங்களே. ம், நோபல் பரிசு கிடைக்க போகுது. எங்கே இருக்குது அவன் கடை? அதை சொல்லுங்க. நேராக போ, 20 கடை தாண்டு. அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் தாண்ட முடியாதுங்க, நடந்தே போய்க்கிறேன். நடந்து போய் சேட்டை கோபி சவுண்ட் சர்வீஸ் என்று எழுதின கடைக்கு வந்தேன். கடையில் ஒரே ஒரு பொடியன் தான் இருந்தான். சேட்டை கோபி எங்கடா என்றேன். மாடியில் நாஸ்டா பண்ணிட்டுருக்காரு, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல அவன் வேணும், அப்புறம் நாஸ்டா வேணும், நகரு. பழைய இரும்பு கடை போல கண்ட சாமான்களும் இறைந்திருக்க எதையும் மிதித்து விடாமல் ஜாக்கிரதையாக கால் வைத்து கடைக்குள் புறப்பட்ட மரப்படிகளில் ஏறி மேலே வந்து என் உயிர் நண்பனை கண்டேன். தரையில் அமர்ந்து பரோட்டா தின்று கொண்டிருந்தான். கோபி என்றேன் உணர்ச்சி பெருக்கோடு. இப்போது கண்ணாடி மாட்டியிருந்தான். கழற்றி விட்டு என்னை பார்த்து, வாடா நந்து பயலே, எப்படா வந்த என்று உணர்ச்சி வசப்பட்டவனுக்கு விக்கல் வந்துவிட்டது. நான் தண்ணீர் எடுத்து கொடுக்க குடித்து விட்டு, நீதானா? என் கண்ணையே என்னால் நம்ப முடியல என்றான். இந்த இடத்தில் என்னை பற்றிய ரகசியத்தை உடைத்து விடுகிறேன். என் பெயர் நந்தகுமார். சிலருக்கு நந்தா, சிலருக்கு நந்து, சேட்டை கோபிக்கு நந்து பயலை. நந்து பயலை, சாப்பிட்டியா? ஓ, நேத்தே சாப்பிட்டுட்டேன் என்றேன். இரு, வாங்கிட்டு வர சொல்கிறேன் என்று சுவர் ஓரமாக தொங்கின முடிச்சு போட்ட கயிறை இழுத்தான். என்னடா செய்கிற? இதை இழுத்தா கீழே இரும்பு துண்டு ஒன்று கட்டி வச்சிருக்கேன் கடையில், அது மேலே டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். உடனே பையன் ஏழை இன்டர்காமில் பேசுவான். ஏழைகளின் இன்டர்காமுனா இதோ என்று சற்று தள்ளி தெருவில் சின்ன பையன்கள் விளையாட்டுக்கு விற்கும் பிளாஸ்டிக் வயருடன் கூடிய டெலிஃபோனை எடுத்து காதில் வைத்து கேட்டுவிட்டு அதையே வாய் முன் பிடித்து சீக்கிரமாக ஓடிப்போய் ஒரு செட் பூரி, ஒரு செட் பரோட்டா, ஒரு செட் தோசை வாங்கிட்டு வாடா சொல்லிவிட்டு அதை ஆணியில் தொங்க விட்டான். கடையில் ஒரே ஒரு பையன்தானே இருக்கான், மற்றவங்களாம் இனிமேல் தான் வருவாங்களா? மற்றவங்களா? கடைக்கு ஒரே பையன்தான். அவன் இப்போ போயிட்டானா? கடை யார் பார்த்துப்பா? யாராச்சும் வந்து சாமான்களை தூக்கிட்டு போயிட்டா? நந்து பயலே, நம்ம கடையில் திருட வந்தால் பரிதாபப்பட்டு ஏதாச்சும் பணம் போட்டுட்டு தான் போவான். அது சரி, கூழாங்கல்லிலிருந்து மின்சாரம் கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கியா? வாழ்க்கை லட்சியமே அதானே நந்து பயலே. கடைசி கட்டத்தில் இருக்கேன், அநேகமாக வர சனிக்கிழமைக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவேன். சாப்பிட்டதும் உன்னை நாங்கள் கூப்பிட்டுட்டு போகிறேன் ஆராய்ச்சி கூடத்துக்கு. அது வேற இருக்கா? எங்கே? இதே இடது பக்கம் பாரு. பார்த்தேன். கள்ளிப்பலகைகளை கொண்டு அந்த நீளமான அறையை குறுக்கில் தடுத்திருந்தான். கள்ளிப்பலகைகளால் ஆன கதவு அது. அதன் மேல் ஒரு போர்டு, அதில் அபாயம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 மண்டை ஓடுகள் படம், பெருக்கல் குறி அமைத்து எலும்பு துண்டுகள் படம், கீழே அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. என்னடா கோபி அபாயம்னு போட்டிருக்க? புரியாத பயலா இருக்கியே. மின்சாரம் அபாயம் இல்லையா? ஆராய்ச்சியில் திடீர்னு எக்கச்சக்கமாக மின்சாரம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அது டேஞ்சர் இல்லையா? அதனால தான் முன்னெச்சரிக்கையா இரும்பு கதவு போடாமல் மரக்கதவு போட்டிருக்கேன். ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு தான், ரப்பர் கிளவுஸ் போட்டுக்கிட்டு தான் ஆராய்ச்சி செய்கிறேன். சென்னைக்கு வந்த பிறகு சேட்டை கோபி கொஞ்சம் தேறிவிட்டான். ஆனால் ஆராய்ச்சிக்கு அவன் எடுத்திருக்கும் சப்ஜெக்ட் தான் சிக்கலாய்ப்பட்டது. அதை அவனிடமே நான் கேட்டுவிட்டேன். ஏண்டா கோபி, கூழாங்கல்ல மின்சாரம் இருக்குதா? நிஜமா? நந்து பயலை, என்ன என்ன வெட்டி பயலுன்னு நினச்சியா? 5 வருஷமாக இந்த ஒரே சப்ஜெக்டில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். சரி, எதை வச்சு கூழாங்கல்ல மின்சாரம் இருக்குன்னு சொல்கிற? கேட்டியே, இது நியாயமான கேள்வி.
அதாவது 9 வருஷங்களுக்கு முன்னால். நீ ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிற. ஆமாம், அப்போ நான் டவுசர் போட்டிருந்தேன். என் சித்தப்பாவோட தோப்புக்குள்ளே நான் தூங்கிட்டு இருந்தப்ப ஒரு விசித்திரம் நடந்துச்சு. என்ன விசித்திரம்? ஒரு கனவு. கனவு காண்றதுல என்னடா விசித்திரம் இருக்குது? கனவில் இருக்குது. ஒரு தேவதை வந்து, சேட்டகோபி எந்திரி தூங்காதேன்னு சொன்னான். சாக்ரட்டிஸ் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி ஏன்னு கேட்டேன். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆக போகிற. மக்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு சக்தியை சுலபமாக உற்பத்தி செய்கிற வழியை கண்டுபிடிக்க போகிற. உலகம் எல்லாம் உன்னை புகழப்போகுது. அதனால் நீ தூங்காமல் சுறுசுறுப்பாக இருன்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் கண்ணை திறந்து பார்த்தேன். எனக்கு மெய் பொய்யெல்லாம் செலுத்திருச்சு. எவ்வளோ பெரிய அருள்வாக்கு! இனிமே சோம்பேறித்தனமாக தூங்குறது இல்லைன்னு எழுந்து நடந்தேன். ஒரு பாறை வந்துச்சு, அதில் ஏறி உட்காந்தேன். யோசித்தேன், மக்களுக்கு உதவுற சக்தி எதுன்னு 3 நாள் யோசித்தேன். சாப்பிடாம தூங்காமையா? இல்லை, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வந்து பாறையில் உட்காந்து யோசித்தேன். 4வது நாள் எனக்கு ஞானம் பிறந்துச்சு. நான் அவசரமாக எழுந்தேன்னா என் முழங்கை பாறை மேலே பட்டுது. உடனே என் உடம்பெல்லாம் மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு அதிர்ச்சி. கை மோதின இடத்த பார்த்தேன். பாறையில் நீட்டிக்கிட்டு ஒரு கூழாங்கல். நான் முழங்கையும் பாறையில் வேறு எல்லா இடத்துலையும் இடித்து பார்த்தேன். மின்சாரம் பாயலை. உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, கூழாங்கல்லுக்குள்ளே மின்சாரம் இருக்குது. தேவதை சொன்ன சக்தி இதுதான். அன்னைக்கே என் ஆராய்ச்சியை ஆரம்பித்தேன். தேவதை அருள்வாக்கு ஆராய்ச்சி கூடும் என்று புலம்பும் அவனிடம், முழங்கை இடிபடும் போது உடலில் ஏற்படும் அதிர்ச்சிக்கான விஞ்ஞான காரணத்தை நான் விளக்க முயன்றால் நிச்சயம் உதைப்பான் போலிருந்தது. பேசாமல் இருந்துவிட்டேன். டிஃபன் வந்தது, சாப்பிட்டேன். ஆராய்ச்சி கூடத்திற்கு அழைத்து போகும் முன் ஒரு ஜோடி ரப்பர் செருப்புகள் தந்து என்னை அணிய சொன்னான். உள்ளே வந்தோம். அது ஒரு 6 அடிக்கு 10 அடி சிறிய அறை. அறையில் ஒன்றும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. ஒரே ஒரு 0 வாட் பல்பு மட்டும் எரிந்தது. கண்களை கசக்கிவிட்டு கொண்டு பார்த்தபோது பொருள்கள் தட்டுப்பட்டன. ஸ்டவ் மேல் ஒரு குடுவை, குடுவை நிறைய கூழாங்கற்கள். ஸ்டவ்வின் வாயிலிருந்து ரப்பர் குழாய் புறப்பட்டு இன்னொரு குடுவைக்குள் சென்றது. அதிலிருந்து வேறு ஒரு குழாய் புறப்பட்டு கார் பேட்டரிக்குள் சென்றது. பேட்டரியிலிருந்து வயர்கள் புறப்பட்டு ஒரு 60 வாட்ஸ் பல்புடன் தொடர்பு கொண்டிருந்தன. இன்னொரு பக்கம் அரிசி மூட்டை அளவிற்கு கூழாங்கற்கள். நந்து பயலை, அது எவ்வளோ ரகசியம்னு உனக்கே தெரியும். ஆனாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவை தவிர மற்றதையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று கனைத்து கொண்டான். நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்து ஆ என்று அலறினேன். என்னடா இது, என்னது கூண்டுக்குள்ள? தெரியல, 2 சுண்டெலிங்க பக்கத்தில் இன்னொரு கூண்டில் பாரு முயல். எதுக்குடா இதையெல்லாம் வளர்க்குற? இதுங்களுக்கும் பிரயோஜனம் உண்டு என் ஆராய்ச்சிக்கு. வரிசையாக சொல்கிறேன் கேட்டுக்க. முதல் ஸ்டெப், கூழாங்கற்களை தேர்ந்தெடுக்கிறது. எல்லா கற்களும் இந்த ஆராய்ச்சிக்கு உதவாது. கூழாங்கல் மேலே 1/2 இன்ச்சுக்கு ஒரு வெட்டு இருக்கிறாப்புல பார்த்து பொறுக்கணும். அது என்ன கணக்கு? முதன் முதலாக என் முழங்கையில் மின்சாரம் பாய்ச்சின அந்த கல்லில் இந்த மாதிரி ஒரு வெட்டு இருந்துச்சு. ஸ்டெப் 2, தேர்ந்தெடுத்த கல்லை நல்லா சோப்பு போட்டு மண் போக கழுவணும். அப்புறம் இந்த முதல் கண்ணாடி குடுவையில் ஒன்று பாதி வரைக்கும் போடணும். குடுவை உடஞ்சிடாது. உடையாமல் போடுறதுக்கு தனி பயிற்சி வேணும். அப்புறம் வடிகட்டின தண்ணியை ஊற்றணும். எதுக்கு? தண்ணியில் மின்சாரம் உண்டு, அது இதை தூண்டும். அப்புறம் நல்லா கொதிக்க விடணும். மின்சாரம் நீராவியோடு கலந்து 2வது குடுவைக்கு வரும். மின்சாரத்துக்கு திட வடிவமோ திரவ வடிவமோ கிடையாது, வாயு வடிவம் கூட கிடையாது. உனக்கு மின்சார அறிவே கிடையாது. ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபியூஸ் போயிடுச்சுன்னா கேரியர்லேருந்து லேசாக புகை வரும், பார்த்தது இல்லையா? அதனால் மின்சாரத்துக்கு வாயு வடிவம். இது மாதிரி அடிப்படை பாயிண்ட்ஸில் கேள்வி கேட்டால் உனக்கு இந்த ரகசிய ஃபார்முலாவும் சொல்ல மாட்டேன். சரி, கேட்கல, மேலே சொல். 2வது குடுவையில் மின்சாரத்தை சுத்தம் செய்கிறேன். அது என்ன அழுக்காக இருக்குமா? கூழாங்கலில் ஒட்டிகிட்டு இருக்க ஒரு சில மண்ணும் கலந்து வரலாம் இல்லையா? மின்சாரத்தை சுத்தம் பண்ணுறது தான் பரம சிரமமான வேலை. 2வது குடுவைக்குள்ளே என்னமோ தூளாக இருக்கே, அது என்ன? டிட்டர்ஜென்ட் சோப்பு தூள். அது தவிர ஒரு ரசாயன மெட்டீரியலை ரெண்டையும் கலக்கிற சரியான ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டேன்னா மின்சாரம் ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணுமா? இதோ பாரு, சுத்தப்படுத்தப்பட்ட மின்சாரத்தை வீக்காகி போன ஒரு கார் பேட்டரிக்குள்ளே செலுத்தினேன். அது பவர் ஆனதும் அதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கிற பல்பு எரியும். அன்னைக்கு தான் என் ஆராய்ச்சி பரிபூர்ணமாக வெற்றி அடையும். நான் அந்த பல்பை கவலையாக பார்த்தேன். எந்த ஜென்மத்திலும் அது எரிய போவதில்லை. அது சரி, மூட்டை நிறைய கல் வச்சிருக்கியே, அதை எங்கே வாங்கினேன்? வாங்குறதா? சேகரித்தேன். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் 10 கல் பொறுக்கிடுவேன். என் 9 வருஷம் சேமிப்பு பொக்கிஷம்டாது. பாவம், நீ ஒரே ஆளாக இவ்வளோ காரியம் செய்ய வேண்டியிருக்கு. இல்லை, ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு லீவு. இருவரும் வெளியே வந்து கட்டிலில் அமர்ந்தோம். சரி, நீ என்ன வேலையாக மெட்ராஸ் வந்த? இப்போவாது கேட்டியே என்று ஆரம்பித்து என் சோக சபத கதையை சொன்னேன். 3 நாள் முள்தாடியை சொரிந்து கொண்டு அவன் யோசித்தான். 1 மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், அதானே உன் பிரச்சனை? கைவசம் ஒரு அருமையான ஐடியா வச்சுருக்கேன் என்றான் சேட்டை கோபி. சேட்டை கோபி சொன்ன ஐடியா என்னை சிந்திக்க வைத்தது. அட, இவ்வளோ நேர்மையான சட்டப்படி நியாயமான வழி இது. கள்ளக்கடத்தல் பொருட்கள் இருக்கிறது பாருங்கள், அவற்றை சுங்க அதிகாரிகளுக்கு எடுத்து கொடுப்பது. எவ்வளவு மதிப்புக்கு பிடித்து தருகிறோமோ அதில் 10% நமக்கு அரசாங்கம் அன்பளிக்க தயார்.
ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது. யார் கள்ளக்கடத்தல் செய்கிறான்னு துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கணுமே. சுலபமாக அரசாங்கமே இப்படி ஒரு சம்பாதிக்கிற வழி வச்சிருக்கிறப்ப அதெல்லாம் பார்த்தா முடியுமா? துப்பறிஞ்சிடுவோம். தைரியம் இருக்கா உங்ககிட்ட? என்கிட்ட ஓவர் ஸ்டாக்கில் இருக்குது. நீ தான் ராணிக்கு லெட்டர் கொடுக்க சொன்னியே. தைரியம் இல்லாமல் என்ன துரத்தி விட்டியே, மறந்துட்டியா? அதெல்லாம் அந்த காலண்டா. இப்போ என் தைரியத்தை நிரூபிக்க யாருக்கு லெட்டர் கொடுக்கணும் சொல்லு, கொடுத்துட்டு வரேன். கோபி, நம்ம திட்டத்துக்கு வாடா. கள்ளக்கடத்தல்காரர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதெல்லாம் ரூம்லேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. வா போகலாம். மரப்படிகளில் இறங்கி கீழே வந்தோம். கடைப்பையனிடம் ஒரு ஆசாமி சத்தம் போட்டு பேசி கொண்டிருந்தான். என்ன பிரச்சனை இங்கே என்றான் கோபி. வாயா, நீ தான் இந்த கடைக்கு முதலாளியா? ஆமாம். ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்கிட்ட ரிப்பேருக்கு கொடுத்தேன். இந்தா செய்கிறான், இந்தா செய்கிறேன்னு இன்னும் செய்யலை. திருப்பி கேட்டாலும் தரமாட்டேங்கிறான். அண்ணே, நீங்கள் தானே அதை என்று பையன் சொல்ல வந்ததை அடக்கி கோபி, சார், உங்கள் பெட்ரோமாக்ஸ் வெளிநாட்டு பெட்ரோமாக்ஸ் இல்லையா? அதில் ஒரு சின்ன பார்ட் நம்ம நாட்டில் கிடைக்கல. லண்டனுக்கு எழுதியிருக்கேன். இன்றைக்கோ நாளைக்கோ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துடும். வந்ததும் போட்டு சரி பண்ணிடலாம். இப்படி பொறுப்பாக பதில் சொன்னால் கோபம் வராது. வரேன் சார், சீக்கிரம் சரி செஞ்சு கொடுத்துருங்க என்று விட்டு அவன் போனதும் நாங்கள் சாலையில் இறங்கினோம். எதிர்ப்பக்க சுவரோரமாய் நிறுத்தியிருந்த ஒரு வஸ்துவை பார்த்து, அது என்ன அது என்று கேட்டேன். நம்ம பைக்குடா, நானே செஞ்சிட்டேன். மொத்தம் 3000 ஆச்சு. மண்ணெண்ணெய், வேப்பெண்ணெய், பாம் ஆயில், இதில் எது போட்டாலும் ஓடும் என்றான். எடுத்து வந்தான். அதை பைக் என்று 100 பேர் சத்தியம் செய்தாலும் நான் நம்ப தயாராயில்லை. 2 சக்கரங்கள் மட்டுமே அதை ஒரு வாகனமாக அடையாளம் காட்டியது. மற்றபடி பித்தளை பகுதிகள் எல்லாம் இருந்தன. முன் சக்கரத்தின் ஃபோக்ஸ் கம்பிகளில் லேசாய் தொடும்படி ஒரு தகரத்தை வளைத்து வைத்திருந்தான். எதற்கென்று புரியவில்லை. போலாமா? இது வேற ஏன் தள்ளிட்டு போனோம் கோபி? தள்ளிக்கிட்டா பஞ்ச கல்யாணியை நீ அவமானப்படுத்துற. அது யாரு? என் பைக் பேரு. இதை ஓட்டிட்டு தான் போக போகிறோம் நாம் என்றவன் குனிந்து சைக்கிள் பெடலை பொருத்தி வைத்திருந்த ஒரு லிவரை வேகமாக 3 முறை சுற்றியதும் மாவு மிஷினில் கருங்கல்லை போட்டு அரைப்பது போல சில சத்தங்கள், தொடர்ந்து லட்சுமி வெடி வெடித்தது போல ஒரு சத்தம், தொடர்ந்து புகை மண்டலம். பஞ்சகல்யாணி ரெடி, பின்னால் உட்காரு என்றான். மிகவும் பயந்து கொண்டே பின்னால் உட்கார்ந்த நான், டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வண்டியை ஒத்துக்கிறாங்களா கோபி என்று கேட்டது தப்பாக போயிற்று. என் வண்டியையா குறை சொன்னாய் என்பது போல வளைத்து வளைத்து ஓட்ட ஆரம்பித்தான். ஒரு விளிம்பிலிருந்து மற்றொரு விளிம்புக்கு கிராஸாக போய் அங்கிருந்து இங்கு கிராஸாக வந்து 80 கிலோமீட்டரில் விரட்டி என் 2 கைகளையும் யாரோ ஹேண்ட்ஸ்அப் சொன்னது போல வைத்து கொண்டு என்னை அலற வைத்து அந்த வளைந்த தகரம் வேறு டம டம என்று எக்ஸ்ட்ரா சத்தம் செய்தது. உன் வண்டி சூப்பர்டா என்ற பிறகுதான் சமாதானம் ஆனான். களைப்புக்கு ஒரு கடையில் நிறுத்தி மோர் சாப்பிட விரும்ப 3 கிளாஸ் மோர் என்றான் கோபி. எனக்கு 1 கிளாஸ் போதுண்டா, பஞ்ச கல்யாணிக்கு வேண்டாமா என்று சத்தியமாக வண்டியின் பெட்ரோல் டேங்கில் ஊற்றினான். என்ன பார்க்குற, அப்படி என்ஜினை செட் பண்ணி வச்சுருக்கேன். திரவ வடிவத்தில் இருக்கிற எதை வேணால் ஊற்றலாம். நடுக்காட்டில் மாட்டிக்கிட்ட, வேற எதுவுமே கிடைக்கலன்னு வெயி. உடனே சொல்லாதே கோபி, கொமட்டது என்றே. நிறைய ஊர் சுற்றினோம். பல இடங்களில் விசாரித்து விட்டு இருவரும் வள்ளுவர் கோட்டம் வந்தோம். நிழலாய் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டோம். என்னடா இது, யாரை கேட்டாலும் முறைக்கிறாங்க என்றேன் சலிப்புடன். அதானே, அப்படி என்ன கேட்டுட்டோம்? உங்களுக்கு யாராச்சும் கள்ளக்கடத்தில் ஆசாமியே தெரியுமான்னு கேட்டோம். இதில் என்ன தப்பு? தெரியும்னா தெரியணும்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த முறை முறைக்கிறாங்களே, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நான் அயர்வாக ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை யோசித்தேன். இங்கேயே இரு என்று விட்டு சேட்டை கோபி எழுந்து தூரமாய் சென்று மறைந்தான். எங்கே போகிறான் என்று புரியாமல் நான் காத்திருந்த போது ஒரு ஆசாமி வேக வேகமாக மூச்சிறைக்க என்னிடம் வந்தான். ஜீன்ஸ் பேண்ட், முழுக்கை சட்டை மேல் ஜீன்ஸ் ஜெர்கின், அதில் 6 ஜிப் வைத்த பேக்கெட்டுகள், 2 டஜன் பட்டன்கள். உன் பேர் என்ன, சீக்கிரம் சொல்லு என்றான். ஏன், வாக்காளர் பட்டியலுக்காக கேட்குறீங்களா? அட சொல்லியா. நந்தகுமார். அட்ரஸ் சொல்லு. வீரக்குறிச்சி அட்ரஸா, மெட்ராஸ் அட்ரஸா? ஐயோ, மெட்ராஸ் அட்ரஸை சீக்கிரம் சொல்லு. கேர் ஆஃப் அட்ரஸ், பரவாயில்லையா, சீக்கிரம் சொல்லியா. நந்தகுமார். எழுதிக்கலையா? மனசில் எழுதிக்கிறேன், சொல்லு. நந்தகுமார். அதே எத்தனை தடவை சொல்வேன், மேலே சொல்லியா, வரிசையாக ஆரம்பித்து தானே சொல்ல முடியும். நந்தகுமார், கேர் ஆஃப் சேட்டை கோபி சவுண்ட் சர்வீஸ், அருணாச்சல ஆச்சாரி தெரு, திருவல்லிக்கேணி. சரி, என்ன சமாச்சாரம்? இதோ பார் என்று லேஸ் அவிழ்த்து தன் ஷூவை கழற்றினான் அவன். ஷூவுக்குள் வைத்திருந்த கத்தியை எடுத்தான். என்னையா கத்தியை ஷூவுக்குள்ளே வச்சிருக்க, நடக்கிறப்போ காலில் குத்தாது என்ற நான் ஆ என்றேன். அந்த கத்தியை விரித்து என் முன் நீட்டியதும், சத்தம் போடாதே, நான் சொல்கிறத கவனமாக கேளு. நான் உடனே நிமிர்ந்து உட்கார்ந்து கைகளை மார்புக்கு குறுக்கி கட்டி கொண்டு கவனமாக அவனை பார்த்தேன். போலீஸ் என்ன துரத்தது? ஐ, நிஜமாவா என்றேன் சந்தோஷமாய். முட்டாள், கேளுடா, நான் ஒரு பொருள் தரேன், அதை நீ பத்திரமா வச்சுக்கணும். ராத்திரி 12 மணிக்கு உன் அட்ரஸ்க்கு வந்து வாங்கிக்கிறேன். 12 மணிக்கு நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். 10 மணிக்கெலாம் வந்தால் சரி, பதில் பேசாமல் நான் சொல்கிற மாதிரி செய்ய போறியா?
இல்லை கத்தியால் குத்து போட்டு சாக போறியா? பதில் பேசலை. என்ன பொருள் அது? தன் பேண்ட் பேக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன ஒட்டப்பட்ட கவரை எடுத்து கொடுத்து விட்டு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதை பிரித்து பார்க்காத, 12 மணிக்கு வருவேன். ஏதாச்சும் விவகாரம் செஞ்ச கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துடுவேன் என்று விட்டு வேகமாக ஓடிப்போனான். நான் அந்த கவரை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்து விட்டு பேக்கெட்டில் வைத்து கொண்டேன். சில நிமிடங்களில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தார். என்னை பார்த்தார், என்னிடம் வந்தார். ஒரு ஆள் இந்த பக்கம் ஓடி வந்தானா இப்போ? அவன் எப்படி இருப்பான் இன்ஸ்பெக்டர் சார்? உயரமாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு, லேசாக தாடி வச்சுக்கிட்டு. ஆமாம் ஆமாம், அவன் தான். எந்த பக்கம் போனான்? அவன் காட்டின கத்தி, அவன் குரலில் இருந்த அதி தீவிரம் என்னை உண்மை பேச விடவில்லை. கவரை எடுத்து ஒப்படைக்க பயமாக இருந்தது. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் என்று போன பாதை மட்டும் காட்டினேன். இன்ஸ்பெக்டர் விரைய கொஞ்சம் இடைவெளி விட்டு நானும் விரைந்து என்ன நடக்கிறது என்று பார்த்தேன். தூரத்தில் ஒரு இளநீர் கடையில் முகத்தை மறைத்தவாறு இளநீரை தூக்கி கொடுத்து கொண்டிருந்த அவனை இன்ஸ்பெக்டர் பார்த்து விட்டார். உடனே ஓடினார். அவன் இளநீரை முழுக்க குடித்து முடித்ததும் குனிந்த போது அவன் கையை பற்றி முறுக்கி இழுத்துச் சென்றார். அங்கே இருந்து அவன் என்னை பார்த்துவிடக்கூடாது என்று நான் என் பழைய இடத்திற்கு திரும்பினேன். எங்கடா போனேன் என்றான் கோபி. நான் கேட்க வேண்டிய கேள்வி இது. சரி கேளு, எங்கடா போனேன்? சேட்டை கோபி தன் 2 பேண்ட் பேக்கெட்டுகளிலும் தட்டி காண்பித்தான். 2 கை நிறைய கூழாங்கற்களை எடுத்து காண்பித்தான். போட்டுக்கொண்டான். உன்னோட பெரிய ரோதனடா, இங்கே 10 நிமிஷத்தில் என்னென்ன நடந்துருச்சு தெரியுமா? ஏன், என்னாச்சு? நான் அவனுக்கு புரியும்படியாக 3 விதங்களில் சொல்ல வேண்டி இருந்தது. ஏண்டா போலீஸ்கிட்ட கவரை கொடுக்கல? அந்த கத்தியை நீ பார்த்துருந்தா கேட்க மாட்டேன். அவனை இன்ஸ்பெக்டர் பிடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாமேடா. ஜாமீனில் வந்ததும் நேராக என்ன தேடி தான் வருவான். முட்டாள், ஏன் உண்மையான அட்ரஸை கொடுத்த? மாற்றி கொடுத்துருக்கலாமே. விவரம் புரியாமல் சொல்லி தொலைச்சிட்டேன்டா. பெரிய வில்லங்கமாக போச்சே, இந்த கவரில் என்ன இருக்குது? இது ஏன் பிரிக்காதன்னு சொல்லணும். இதில் ஏதோ பெரிய சமாச்சாரம் இருக்குது. நந்து பயிலை, நேராக நம்ம ஆராய்ச்சி கூடத்துக்கு போகலாம். இந்த கவரை பிரித்தது தெரியாமல் பிரிக்க ஒரு மூலிகை வச்சுருக்கேன். மூலிகையா? அது என்ன, வைத்தியத்துக்கு தானே பயன்படுத்துவாங்க? வாடா பேசாம. பஞ்ச கல்யாணியை டமடம செய்து கொண்டே தன் சவுண்ட் சர்வீஸுக்கு அழைத்து வந்து விட்டான் கோபி. ஏண்டா, நிஜமாகவே அவரோட பெட்ரமாக்ஸுக்கு லண்டன்லேருந்து பார்ட்ஸ் வரவழைக்க புரியா? வியாபார சூட்சமாக புரியாமல் பேசுறியே. அதை எப்போ ரிப்பேர் பார்த்துட்டேன். பின்ன கொடுக்க வேண்டியது தானே? தினம் வாடகைக்கு போய் 5-10 சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கு. இப்போ என்ன அவசரம் கொடுக்கறதுக்கு? அட பாவி, வாடா பெரிய பாவத்தை கண்டுட்டே என்று மாடிக்கு அழைத்து வந்தார். முறுக்கு கயிற்றை பிடித்து இழுத்து வயர் டெலிஃபோனில் 2 டீ வாங்கிட்டு வாடா என்று கட்டளை இட்டுவிட்டு அமர்ந்தான். நானும் அமர்ந்தேன். அந்த கவரை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தான். ஒரு தபால் கவரில் பாதி சைஸ் வெள்ளை கவர், உள்ளே ஏதோ மடிக்கப்பட்ட காகிதம் தெரிந்தது. இங்கே கொண்டாதை என்றான் கோபி. எனக்கு பயமா இருக்குடா, பிரிக்காதன்னு சொன்னான். ஏன் இப்படி பயந்து சாகுற? இந்த சேட்டை கோபி இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் டச் பண்ண முடியாது, கவலைப்படாதே. நம்பி கவரை அவனிடம் கொடுத்தேன். அவன் எழுந்து ஆராய்ச்சி கூடத்திற்குள் சென்று ஒரு ஸ்பூனில் என்னவோ எடுத்து வந்தான். கவரில் பசை தடவி ஒட்டப்பட்டுள்ள இடத்தில் அந்த வெள்ளை திரவத்தை தடவினான். தன் சட்டை முனையில் எச்சில் தொட்டு அதன் மேலே தேய்த்தான். கவர் பொதபொதவென்று ஊறிப்போய் அதை லேசாக கிழித்து விடாமல் பிரிக்க முயன்றபோது டர் என்று குறுக்கில் கிழிந்து போய் உள்ளிருந்த காகிதம் தரையில் விழுந்தது. அந்த காகிதத்தில் கீழ்கண்டபடி எழுதியிருந்தது: பகலுக்கு எதிரி, கரப்பான் பூச்சி மீசைக்கு, ஆகாயத்தில் வரவு, கருப்பு சேலை, குளிருதா கேள், தா தருவாள். அட, இது நம்ம நியூ கவிதை. இதை போய் எதுக்கு இராணுவ ரகசியம் மாதிரி பத்திரப்படுத்தி வச்சிருக்கான் அவன் என்றேன். நந்து பயலை, இதில் ஏதோ முடிச்சிருக்கு. சேட்டை கோபி அறையின் குறுக்கே 4-5 முறை சிந்தனையாக நடந்தான். கட்டை விரலின் நகத்தை வெடுக் வெடுக்கென்று கடித்து துப்பினான். நகம் தீர்ந்ததும் நின்றான். அந்த காகிதத்தை மீண்டும் படித்தான். தன் ஆராய்ச்சி கூடத்திற்குள் சென்று ஒரு லென்ஸோடு திரும்பி வந்தான். அதை காகிதத்துக்கு மேல் பிடித்து பெரிது பெரிதாக படித்தான். என்னடா செய்கிற, எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. என்ன? இது கவிதை இல்லை, இதில் ஏதோ ரகசிய செய்தி ஒளிஞ்சிருக்கு. இதைத்தான் கண்டுபிடிச்சியா இவ்வளோ நேரமோ? உட்காரு. அந்த செய்தியில் 3/4 விடை கண்டுபிடிச்சிட்டேன் நான். இங்கே சொல்லு, பகலுக்கு எதிரி யார்? டே டைம், பகலுக்கு எதிர்ப்பதும் இரவு. ஆமாம், இரு வரேன் என்று ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து கோபி இரவு என்று எழுதி கொண்டு மேலே படி, மின்சாரம் துணை என்று அந்த நோட்டின் மேலே அவன் எழுதியிருந்ததை படித்தேன். அதில்லடா, நம்ம செய்தியில் அடுத்த வரி படி, கரப்பான் பூச்சி மீசைக்கு. கரப்பான் பூச்சிக்கு எத்தனை மீசை? 2. அதோட இக்கு சேரு, 2க்கு. எழுது நோட்டில், இரவு 2க்கு எழுதினியா? ஆகாயத்தில் வரவு. அப்படின்னா ஆகாயத்திலேருந்து யாரோ வராங்கன்னு அர்த்தம். யாரு? தேவதைங்களா? முட்டாள், விமானத்தில் யாரோ வராங்கடா. எழுது, 2 மணிக்கு விமானத்தில் வருகிறார்கள். அடுத்து கருப்பு சேலை. இது எனக்கே புரிந்தது நந்து பயலை. வர்ற நபர் பொம்பளை, அவ கருப்பு சேலை கட்டியிருப்பா. கரெக்ட். குளிருதா கேள், அதாவது அவகிட்ட போய் குளிருதான்னு கேட்கணும்.
ஏண்டா முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் குளிருதான்னு கேட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, அது கோட் வார்த்தை. என்ன கோட் வார்த்தையோ, நம்ம பண்பாட்டுக்கு ஒவ்வாத சமாச்சாரமாக இருக்குது. அடுத்த வரி பாரு, இன்னும் ஆபாசமாக இருக்குது. தா தருவாள், முத்தம் கொடுக்கணுமா அவளும் திருப்பி கொடுப்பாளாம். கோபி, இது முத்த சமாச்சாரம் இல்லைடா, எதுவும் மொத்த சமாச்சாரம். இன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு விமானத்தில் கருப்பு சேலைக்காரி ஒருத்தி வர்றா. அவளை பார்த்து குளிருதான்னு கேட்கணும். அப்புறம் அவள் என்னவோ தருவா. நாம என்னவோ தரணுமே, அதை மறந்துட்டியே. அது என்ன? அது எனக்கும் புரியலை. அது அங்கே போய் யோசிக்கலாம். இதில் நமக்கு ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் ராத்திரி 12 மணிக்கு அந்த முட்டாள் பைய வந்து இந்த கவரை கேட்பானே, அதை பற்றி நீ கவலைப்படாத. கோபி ஒரு காகிதத்தை பாதியாய் கிழித்து அதில் எழுதினான். இரவுக்கு எதிரி பசுவின் கால்களுக்கு கடலில் வரவு சிகப்பு சேலை வேர்க்குதா கேள் தருவாள் தா. இதோ பார், இதே மாதிரி கவர் தயாரித்து இந்த பொய் செய்தியை போட்டு ஒட்டி வச்சிடலாம். அவன் வந்தால் கொடுத்துடு, அப்புறம் நேராக ஏர்போர்ட் போய் கருப்பு சேலைக்காரி தரதை வாங்கிக்கலாம். கோபி நீ கில்லாடிடா என்று அவன் கையை குலுக்கினேன். கடையை திறந்து வைத்து கொண்டு ராத்திரி நான் விழித்திருக்க மாடியில் சேட்டை கோபி தெருவே கேட்கும் அளவிற்கு குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தாள். சரியாய் 12 மணிக்கு சொன்ன சொல் தவறாமல் பைக்கில் வந்து இறங்கினான் ஜீன்ஸ் பேண்டில். நந்தகுமார், வெரி குட், எனக்காக காத்திருக்கியே, கொண்டா அந்த கவரை தரேன். நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய கத்தி காமிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமும் தராமல் இருப்பேனா? இந்த கவரில் என்ன இருக்குது? அவன் தன் தாடியை சொரிந்து கொண்டான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், எடு. ஆமாம், மாவு அரைக்கிற சத்தம் கேட்குதே, எங்கே அரைக்கிறாங்க? என் ஃப்ரெண்டு குரட்டை விட்டு தூங்குறான். அதான், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. மாடியில் தான் அந்த கவரை வச்சுருக்கேன், உட்காருங்க, இதை எடுத்துகிட்டு வரேன். 10 என்றதுக்குள்ளே வரணும். சரி, ஆனால் நான் தான் எண்ணுவேன் என்றேன். சரி, சீக்கிரம் ஒன்று என்று சொல்லிவிட்டு சேட்டை கோபி கன்னத்தில் தட்டி எழுப்பினேன் மாடிக்கு வந்து. அவன் விழித்து திரு திரு என்று விழித்து விட்டு, எங்கேடா கருப்பு சேலை என்று கேட்டான். ஷு, சத்தம் போடாதே, தாடிக்காரன் வந்திருக்கான். நீ செட்டப் செஞ்ச கவரை தரப்போகிறேன், கவர் மாறி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவானா? அவன் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். என்ன? இந்த கடைக்கும் மாடிக்கும் மெயின் ஸ்விட்ச் இங்கே தான் இருக்குது. நீ கீழே போனதோ நான் அதை அணைச்சிடுறேன். நீ இருட்டில் வச்சு கொடுத்துடு, தடவி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. பெரிய ஆள்டா நீ, சொல்லிவிட்டு இறங்கி வந்து 7, 8 என்றேன். எனக்கு நேரமாச்சு, சீக்கிரம் எடு. நான் பேண்ட் பேக்கெட்டுக்குள் கைவிட்டு விளக்கு அணைவதற்காக காத்திருந்தேன். என்னையா செய்கிற? எடுக்க வரல, பேக்கெட்டில் சிக்கிக்கிச்சு. படுபாவி இன்னும் ஸ்விட்சை அணைக்காமல் இருக்கானே. நீ கையை எடு, நான் எடுத்துக்கிறேன் என்றான் தாடி. சிச்சி, எனக்கு கூச்சமாக இருக்கும். இப்போது தான் விளக்குகள் அணைந்தன. இந்தாங்க நீங்கள் கொடுத்த கவர் என்று அவனை தடவி அவன் கையில் வைத்தேன். பிரிச்சியா? சேச்சே, எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு, முடிகிற காரியமா அது? அப்போ முயற்சி செஞ்சியா? அது கூட தப்பா? சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம் தாடி பிரதர். தாடி பிரதர், காலையிலேருந்து இதை பத்திரமா வச்சுருந்தனே, எனக்கு பரிசு எதுவும் தரமாட்டியா? என்ன வேணும் சொல்லு. காலையில் நீங்கள் காட்டின அந்த கத்தி அழகாக இருந்துச்சு, கொடுத்தா பழம் நறுக்கி சாப்பிடுவேன், உன் ஞாபகார்த்தமாக வச்சுக்குவேன். சரியான அல்பனா இருப்ப போல இருக்கே. சரி தரேன். இருட்டிலேயே அவன் தன் ஷூவை அவிழ்க்கிற ஓசை நன்றாக கேட்டது. அவசரமாக தேவைனா எப்படி எடுப்பேன்? அவசரத்துக்கு துப்பாக்கி வச்சிருக்கேன். அவன் போயிட்டானா, ஸ்விட்சை போடலாமா? கோபி கேட்டான். யார் அது, என்ன கேட்குறான்? என் ஃப்ரெண்டு, தூக்கத்தில் பேசிக்குவான். கத்தியை கொடுத்து விட்டு அவன் பைக்கை எடுத்து கொண்டு போனான். பிறகு குரல் கொடுத்தேன். கோபி மெயின் சுவிட்சை போட்டு விட்டு கீழே வந்தான். அறிவிருக்கா உனக்கு, அவன் இருக்கிறப்பவே கேட்குறியே. அவன் போயிட்டான்னு நினச்சேன். இது என்னடா கத்தி, மறந்துட்டு போயிட்டானா? இல்லை, எனக்கு நினைவு பரிசாக கொடுத்துட்டான். சரி, சீக்கிரம் புறப்படு, ஏர்போர்ட் போகணும். இருவரும் அந்த அர்த்த ராத்திரியில் முகம் கழுவி உடை மாற்றி சென்டெல்லாம் போட்டுக்கொண்டு அந்த ரகசிய செய்தி கவிதையை பாக்கெட்டில் வைத்து கொண்டு பஞ்ச கல்யாணியில் புறப்பட்டோம். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் அந்த இரவில் 1:30 மணிக்கு வந்து சேர்ந்த நாங்கள் காத்திருந்தோம். கூட்டம் குறைவாக இருந்தது. நந்து பயலை, போலீஸ் ரோந்து வருது, கவனிச்சியா? ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது. நம்ம போலின்னு அவள் கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யறது? சும்மா உளராத, வாழ்க்கையில் ஒரு சாகசம் வேணும். எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடு, நீ என் பக்கத்தில் நின்று கவனி போதும். அது சரி, நீ என்ன தரப்போகிற அவளுக்கு? முதல்ல வரட்டும். சேட்டை கோபி என்னை உட்கார வைத்து விட்டு உலாத்தினான். ஸ்டைலாக சிகரெட் கொளுத்தி கொண்டான். சக்கரம் பொருத்தின பெரிய சூட்கேஸோடு நின்ற ஒரு ஆசாமியிடம் என்னமோ பேசிவிட்டு வந்தார். சரியாக 2 மணிக்கு ஒரு விமானம் ரன்வேயில் இறங்கி கட்டிடத்தை நோக்கி ஓடி வந்தது. பம்பாயில் இருந்து வந்த விமானம் என்று அறிவித்தார்கள். சேட்டை கோபி எச்சில் தொட்டு தன் புருவங்களை தீட்டிக் கொண்டான். எடுத்து வந்திருந்த கூலிங் கிளாஸை அந்த நேரத்திற்கு அபத்தமாய் அணிந்து கொண்டான். காத்திருந்தோம். விமானத்தை திறந்து கொண்டு இறங்கின கும்பல் கதவை நோக்கி வர, ஆ, அதோ கருப்பு சேலை கையில் சிறிய பெட்டியோடு வந்தாள். வெளியே வந்ததும் சேட்டை கோபி அவளிடம் நேராய் சென்றான். ஹலோ, ரொம்ப குளிருதா என்று சிரித்தான். என்ன என்றாள்.
குளிருதான்னு கேட்டேன் இடியட் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். வேகமாக போய்விட்டாள். நீ ஏண்டாக எடுத்தது ரொம்ப குளிருதான்னு கேட்டேன், அதான் தப்பா போச்சு, ஆள் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை பாரு இன்னொரு கருப்பு சேலை, இந்த தடவை நீ கேளு நந்து என்றான். இந்த கருப்பு சேலை மிக இளமையாக இருந்தால் ஒரே ஒரு கைப்பை மட்டும் வைத்திருந்தாள். அவள் வெளியே வர காத்திருந்து நான் ஜாக்கிரதையாக அவள் கை வீச்சுக்கு எட்டாத தூரத்தில் நின்று கொண்டு குளிருதா என்றேன். அவள் புன்னகைத்தாள், ஆமாம் என்றாள். சிறிது நேரம் இருவரும் அமைதியாய் நின்றோம். சற்று தூரத்தில் எங்களை கவனித்து கொண்டு சேட்டை கோபி நின்றான். சீக்கிரம் தாங்க என்றாள். எனக்கு வெட்கமாக இருந்தது. இங்கேயா, இந்த இடத்திலேயேவா என்றேன். அப்போது ஒரு போலீஸ்காரர் எங்களையே பார்த்து கொண்டு போனார். இங்கே எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது, நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் வச்சு தரீங்களா என்றாள். எத்தனை வேணுமானாலும் தரேன். அவள் ஒரு மாதிரியாக என்னை பார்த்து வாங்க என்று டாக்ஸி நோக்கி நடந்தாள். மேடம், என் ஃப்ரெண்டும் தரணும்னு ஆசைப்படுறான், அவனையும் அழைச்சிக்கலாமா? நீங்கள் பேசுறது எனக்கு புரியலையே, ரெண்டு மூணு தொகையாக பிரிச்சிட்டாங்களா? எனக்கும் தான் புரியலை, எதுவும் இங்கே பேச வேணாம். சரி, அவரும் வரட்டும், உங்களுக்கு தாராளம் மனசு. பேர் என்ன? ரீட்டா. ரிவால்வர் வச்சுருக்கீங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? மார்வலஸ். நான் சிரித்தேன் வெறுமையாக. ரிவால்வர் ரீட்டா என்ற வார்த்தை தொடர் நினைவுக்கு வர கேட்டு வைத்தது தான். இதுக்கு ஒரு பாராட்டா? என் கிட்ட இருந்து யாரும் எதையும் மறைக்க முடியாது, வாங்க போகலாம் என்று கோபிக்கு சைகை காட்டினேன். வந்தான். கோபி, நீ எங்கள் டாக்ஸியை ஃபாலோ செய் என்றேன். முறைத்தான். அதை அலட்சியப்படுத்திவிட்டு அவள் பிடித்த டாக்ஸியில் நாங்கள் இருவரும் மருகருகே அமர்ந்தோம். டாக்ஸி புறப்பட்டது. பஞ்ச கல்யாணியில் கோபி வேக வேகமாக வந்தான். தலைவர் நல்லா இருக்காரா என்றால் கிசுகிசுப்பாக. நீங்கள் மெட்ராஸ் வந்து ரொம்ப நாளாச்சு போல இருக்கே. தலைவர் இறந்து போய் கட்சி ரெண்டாக பிரிஞ்சு புதுசு புதுசாக ஊழல் சமாச்சாரம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கே. நீங்கள் ரொம்ப சாமர்த்தியசாலி தான். டாக்ஸியில் நம்ம தலைவரை பற்றி பேசுறது தப்புங்கிறதுக்காக அருமையாக பேச்ச மாத்துறீங்க, சரிதானே? நம்ம தலைவரா? என்ன சொல்கிறாள் இவள்? ஆமாம் என்று சொல்லி வைத்தேன். கொண்டு வந்திருக்கியான்னு கேட்கவே இல்லையே நீங்கள் என்றாள். எதை? நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை, அதனால் கேட்கல. நீங்களும் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? ம், நிறையவே கொண்டாந்துருக்கேன். நிறையவா என்று அவள் சந்தேகமாக பார்த்தாள். இது மாதிரி டாக்ஸியில் பேசுறது நம்ம தலைவருக்கு பிடிக்காது, ஹோட்டலில் போய் பேசிக்கலாம். அம்மா, எந்த ஹோட்டல்? அடையார் கேட் என்றாள். ஹோட்டல் வந்தோம், டாக்ஸியை அனுப்பினோம். கோபி வண்டியை பார்த்துவிட்டு செக்யூரிட்டி ஆசாமி அந்த வண்டியை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று விட்டான். ஏன் என்றதற்கு ஹோட்டலின் அழகு பாதிக்கும் என்றான். பிறகு வண்டியை ஹோட்டலுக்கு வெளியில் சாலையில் நிறுத்திவிட்டு வந்தான். ரீட்டாவின் பெயரில் ஏற்கனவே அறை பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த விசாலமான வசதியான அறைக்கு மூவரும் வந்து அமர்ந்தோம். சீக்கிரம் கொடுங்க என்றாள் ரீட்டா. இவன் இங்கே இருந்தால் பரவாயில்லையா என்றேன். பரவாயில்லை, இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டு தானே. இருந்தாலும் உங்களுக்கு கூச்சமாக இருக்காதா? இதில் என்ன கூச்சம்? அப்போ சரி, எதுக்கும் நீங்கள் முதல்ல கொடுத்துருங்களேன். நீங்கள் கொடுத்ததும் கொடுக்க சொல்லி தான் உத்தரவு. யார் ஆரம்பித்தா என்ன? சரி, கண்ணை மூடிக்கோங்க. கொஞ்சம் வினோதமாக நடந்துக்கிறீங்க ஆரம்பத்திலருந்தே. சரி, இதோ கண்ணை மூடிக்கிட்டேன், என் கையில் கொடுங்க. கையில் தானா? அப்போ கோபி நீயே கொடுடா. கோபி உதடுகளை நினைத்து கொண்டு வந்து அவள் கையை பிடித்து மென்மையாக முத்தமிட அவள் கையை உதறிக்கொண்டு ஆத்திரமானாள். என்ன இது நான்சென்ஸ், சீக்கிரம் டீலிங்கை முடிச்சுக்கிட்டு போங்க. நான் பரிதாபமாக சேட்டை கோபியை பார்க்க அவன் அறிவு திடீரென்று பிரகாசமாகி சுதாரிப்பாய் பேச ஆரம்பித்தான். இதோ பாருங்க ரீட்டா, எங்கள் பாஸுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் சமாச்சாரத்தை வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் கொடுக்க சொன்னார். பாஸா? தலைவர்னு தானே சொல்கிறது பழக்கம். இவன் இப்போ தானே புதுசாக சேர்ந்திருக்கான், இவனுக்கு இனிமே தான் பழகணும் என்றேன் நான். ஓகே என்று தன் கைப்பையை திறந்து ஒரு சின்ன விவேகானந்தர் மண்பொம்மையை எடுத்து தந்தாள். செக் கொடுங்க. செஸ் விளையாட்டை விளையாடுறோம், செக் கொடுக்கறதுக்கு. இவர் யாரு? ராமலிங்க அடிகளாரா என்று பொம்மையை ஆராய ஆரம்பித்தான் கோபி. விளையாடாதீங்க, 10 லட்சத்துக்கான செக் கொண்டு வரலையா? 10 லட்சமா? இந்த மண் பொம்மைக்கா? எந்த ஒரு நியாயம் இது? மண் பொம்மையா? இதோட மதிப்பு தலைவருக்கு தான் தெரியும். இதை வச்சு அவர் கோடி கணக்கில் சம்பாதிக்க போறாரே. நேரம் ஆயிடுச்சு, எடுங்க செக்கை. என் பேண்ட்டு பாக்கெட்டுக்குள் கை விட்டு பார்த்து அடடா என்றேன். செக் எடுத்துட்டு வந்தோம், ஒரு கவரில் போட்டு கவரை பைக்கோட பெட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். பைக் ஹோட்டலுக்கு வெளியில் நிற்கிது, போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். வா கோபி என்றேன் அவசரமாக. நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக வந்துடு என்றான் கோபி சமயம் புரியாமல். அந்த பொம்மையை ஆராய்ந்து கொண்டு கோபி வாடானா என்றேன் அழுத்தமாக. ஆமாம், நானும் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஆட்ரு செக் இல்லையா, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு வர முடியும் என்று கோபி புறப்பட, ரெண்டு பேரும் நகராதீங்க, நகர்ந்தால் சுட்டுடுவேன் என்றாள் அவள். நெருப்பாளையா என்றான் கோபி. துப்பாக்கியால், திரும்பி பாருங்க, நகர்ந்தா சுடுவேன். திரும்பி பார்க்கவும் சொல்கிற, நகராமல் எப்படி திரும்பி பார்க்கறது என்ற கோபி திரும்பவும் கார்பெட்டில் காலிடறி மரம் போல ரீட்டா மெல்சாய
அவளின் துப்பாக்கி நழுவி போய் விழுந்தது. நான் ஓடி போய் அதை எடுத்துக்கொண்டேன். டேய், என்ன சுட்டுடாதே என்றான் கோபி. உன்னை ஏண்டா சுட போறேன், நீ இந்த பக்கம் வா. ரீட்டா, நீட்டா பாத்ரூம்குள்ளே போ என்றேன். துப்பாக்கி முனையில் அவளை பாத்ரூமுக்குள் அனுப்பி கதவை பூட்டிவிட்டு வா சீக்கிரம் என்று இழுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு வெளியே ஓடி வந்தேன். ஐயையோ, அந்த பொம்மையை ரூமுக்குள்ளேயே வச்சிட்டேன். ஓடுடா, போய் அதை எடுத்துக்கிட்டு வா, அதில் என்னவோ இருக்கு. கோபி 3 நிமிடங்களில் பொம்மையுடன் திரும்ப பஞ்ச கல்யாணியை தட்டி கொடுத்து விற் என்று நாங்கள் இடத்திற்கு வந்தோம் விரைவாக. சேட்டை கோபி அந்த விவேகானந்தர் பொம்மையை பல வகையாக சித்திர வகைக்கு உள்ளாக்கி திருப்பி திருப்பி அதை பார்த்தான். பெயிண்டை சுரண்டி பார்த்தான். கண்களை நோண்டி பார்த்தான். எங்கேயாவது ரகசிய ஓட்டை இருக்கிறதா? ஒற்றை கண்ணை மூடிக்கொண்டு லென்ஸ் வைத்து தேடினான். தேங்காய் வாங்குபவன் போல ஆட்டி பார்த்தான். ஒவ்வொரு பக்கமாக தட்டி பார்த்தான். வெறுத்து போனான். நந்து பயலே, இதில் ஒன்றும் இல்லடா, வெறும் மண் பொம்மை தான். நாம் அவளை ஏமாத்தின மாதிரி அவளும் நம்மளை ஏமாத்திட்டா. இதுக்கு ஏண்டா 10 லட்சம் தரணும்? இதை வச்சு கோடி கோடியாக சம்பாதிக்கிறது எப்படி? நம்ம தலைவர்னா யாரு? அந்த தாடிக்காரனோட தலைவர் தான் அவ சொல்கிற தலைவர். பம்பாயிலேருந்து வரா, பொம்மை தரா. இங்கே என்னடானா, கவருக்குள்ளே புதுக்கவிதை ஸ்டைலில் ரகசிய செய்தி. அப்படி என்ன மர்மம் நடக்குது? இதை நம்ம துப்பு துளக்கியே ஆகணும். பல்லே நான் சரியாக துளக்க மாட்டேன், எங்கேருந்து துப்பு துளக்கிறது? பாத்ரூம்குள்ளே மாட்டிக்கிட்ட ரீட்டா கதவை தட்டி இப்போ வெளியில் வந்திருப்பா. நாம் ஏமாத்தினதை அவள் தலைவர்கிட்ட சொல்லுவா. தாடி என்ன, நாம் கொடுத்த டூப்ளிகேட் கவரை கண்டுபிடிச்சிருப்பான். இப்போது முதல் காரியமாக நம்ம ரெண்டு பேரும் தலைமறைவாயிடணும். எனக்கு சின்ன சாவித்திரின்னு ஒரு பொண்ணை தெரியும், அவளுக்கு என் மேலே ஒரு அபிப்பிராயம். அவள் வீட்டுக்கு போயிடலாமா? அது என்ன சின்ன சாவித்திரி? ரெட்டை பிள்ளைங்க, ரெண்டு பேருக்குமே சாவித்திரின்னு பேர் வச்சுட்டாங்களாம். 5 நிமிஷம் முன்னாடி பிறந்தவ பெரிய சாவித்திரி, பின்னாடி பிறந்தவ சின்ன சாவித்திரி. பெரிய சாவித்திரி கல்யாணம் ஆகி போயிட்டா, அவள் புருஷன் பேர் சின்ன ராசப்பேன். ஏன் அப்படி பேருனா? தெரியும், சொல்ல வேணாம், கதை பேசுகிற நேரமா இது. வா போகலாம், இந்த பொம்மையை எடுத்துக்கிட்டே போகலாமா என்று சேட்டை கோபி அவசரமாக அதை எடுக்க பொம்மை கை தவறி தரையில் விழுந்து இரண்டாக உடைந்தது. உள்ளே ஒரு இரும்பு தாயத்து போல 3 இன்ச் நீளத்தில் பென்சில் கணத்தில் ஒன்று உருண்டு ஓடியது. அதை எடுத்தான். 2 வாய்ப்புறங்களும் ஈயத்தால் பற்ற வைக்கப்பட்டிருந்தது. ஆராய்ச்சி கூடத்திற்கு ஓடி ஸ்டவ்வை பற்ற வைத்தான். ஒரு கிடுக்கியில் அந்த இரும்பு தாயத்து சமாச்சாரத்தை பிடித்து 1 முனையில் இருந்த ஈயத்தை உருக வைத்தான். பிறகு அதை தொட்டு ஆ என்று அலறினான். சுடுன்னு கூட தெரியாதா? என்ன விஞ்ஞானிடா நீ? துணியை வச்சு பிடி, இல்லைனா தண்ணியில் போட்டு எடு என்றேன். நீரில் நனைத்து எடுத்து 1 முனையின் சின்ன மூடியை நெம்பி திறந்து உள்ளே இருப்பதை உள்ளங்கையில் கொட்ட ஒரு நெருக்கமாய் சுருட்டப்பட்ட திக்கான காகிதத்தின் சுருள் இருந்தது. அதை விரிக்க வால் மாதிரி 1 அடி நீளத்திற்கு வந்தது. 1 இழவும் புரியாமல் வரிசை வரிசையாய் கூட்டல் குறிகளும் கழுத்தில் குறிகளும் ஆங்கில எழுத்துக்களும் எண்களுமாக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி புத்தகத்தை புரட்டியது போல இருந்தது. சாம்பிளுக்கு கொஞ்சம் ZA07+BPL2=RIP5-MLAS. கடைசி வரியில் இதுதான் ஃபார்முலா என்று ஆங்கிலத்தில் இருந்தது. அது ஒரு வரி மட்டும் புரிந்தது. கோபி, இது என்னமோ தயாரிக்கிறதுக்கான ஃபார்முலாடா. நம்மளை மாதிரி ஒரு சக விஞ்ஞானி எழுதியிருக்கானா? புரிகிற மாதிரி எழுதக்கூடாதோ, என்ன ஆராய்ச்சியாக இருக்கும்? கோபி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எங்கள் கட்டிட வாசலில் 2 மோட்டார் பைக்குகள் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. நான் மாடியில் இருந்த ஜன்னல் வழியாக லேசாக பார்த்தேன். போச்சுடா, தாடிக்கார இன்னும் 2 பேரை அழைச்சிட்டு வந்திருக்கான். கவலைப்படாதே, இங்கே இருந்து மொட்டை மாடிக்கு போய் அங்கேருந்து தாவி தாவி சின்ன சாவித்திரி வீட்டு மொட்டை மாடிக்கு போயிடலாம். பக்கம்தான், ஃபாலோ மீ. இந்த ஃபார்முலாவை பத்திரமா வச்சுக்கோ. அவனிடம் இருந்து வாங்கி நான் விரல்களை விடுவித்ததும் அது சொய் என்று பாயாய் சுருண்டு கொண்டது. பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு அவனை தொடர்ந்தேன். 2 பேரும் மொட்டை மாடிக்கு வந்தபோது எங்கள் கடையின் கதவை தும் தும் என்று தட்டும் சத்தம் கேட்டது. அவங்க தட்டிக்கிட்டே இருக்கட்டும், என்ன மாதிரி நீயும் பேண்ட்டை கட்டி கையில் சுருட்டிக்கோ என்றான். சி, என்னடா இதெல்லாம், சட்டையும் ஜட்டியுமா நிற்கிற? மண்டு, சீக்கிரம் கழட்டுடா, பேண்ட்டோடு தாவ முடியாது, பேண்ட்டு கிழிஞ்சிடும். ராத்திரி நேரம், யார் பார்க்குறா நிலவை தவிர? சீக்கிரம் வா, அவங்க வந்துடுவாங்க. நான் வேறு வழி இல்லாமல் பேண்ட்டை கழட்டி சுருட்டி கொண்டேன். போன ஜென்ம பழக்கத்தில் கோபி பிரமாதமாய் ஒவ்வொரு மாடிக்கும் தாவ ஆரம்பித்தான். நடுநடுவே ஃபாலோ மீ என்று சொல்லிக்கொண்டான். நாங்கள் தாவி தாவி தொலைதூரம் வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட 100 மொட்டை மாடிகளை தாண்டியிருப்போம். என்னடா இன்னும் எவ்வளோ தூரம்? மொட்டை மாடி ரூட்டில் அடிக்கடி வந்திருக்கேன். இதே மாதிரி தாவி தாவி வந்து சின்ன சாவித்திரி கிட்ட பேசிட்டு திரும்ப போயிடுவேன். விடிஞ்சிடுமே, அதெல்லாம் பிடி உஷாவை விட வேகமாக தாண்டுவேன். 1 தடவை தாண்டி வந்தப்போ என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? வா, தாவிக்கிட்டே பேசலாம். இருவரும் தாவலை தொடர்ந்து கொண்டே ரகசியமாக பேசினோம். சற்று பணக்காரத்தனமாயிருந்த அந்த மொட்டை மாடியில் தாவலை நிறுத்தினான். அந்த மொட்டை மாடியில் வரிசையாக மண் தொட்டிகளில் பூக்கள் இருந்தன. இது யார் வீட்டு மொட்டை மாடி தெரியுமா? யாருது? உதய ரெக்சோனாங்கிற குட்டி சினிமா நடிகையோடது. உதய ரெக்சோனாவா? புது பெயரா இருக்கே.
ஏன் வச்சிக்க கூடாதா? உதய சந்திரிகா இல்லையா? நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நடிகையின் கீழ் வீட்டின் கீழே இருந்து பேச்சு குரல் கேட்டது. சொன்னா நம்புங்க இன்ஸ்பெக்டர், நான் கௌரவமான நடிகை, எந்த தப்புக்கும் போக மாட்டேன். இது பெண் குரல், நீங்க போக மாட்டீங்க, ஆனா உங்களை தேடி வருவாங்க. அப்படித்தானே, நான் வீடு முழுக்க ரெய்ட் பண்ணியே ஆகணும். 304 நீ கொல்ல பக்கம் பாரு, 708 நீ மொட்டை மாடிய பாரு. எனக்கு விபரீதம் உரைத்தது. கோபி வாடா, உடனே இந்த இடத்தை விட்டு போயிடலாம் என்று பதற அவனோ படு நிதானமாக இருடா வரேன் என்றான். டேய் போலீஸ் வரப்போகுதுடா, இதெல்லாம் சின்ன சின்ன தப்புகள், யாருக்கு தெரியும்? நீ வர வர எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்ட. மொட்டை மாடியின் கதவு திறந்து மேலே கான்ஸ்டபிள் டேய் நில்லு நில்லு என்று துரத்தி வந்து எங்கள் இருவரின் கைகளையும் பிடித்தார். நாங்கள் நின்ற நிலை என்ன ஒரு நிலை! இரண்டு பேரும் பேண்டை கழற்றி சுருட்டி பிடித்து கொண்டு, ஐயா விட்டுடுங்க, எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதாச்சும் பணம் தரேன் என்று நான் கெஞ்ச ஆரம்பித்தேன். நிலைமை புரியாத கோபி, ஏண்டா கெஞ்சற, இப்போ என்ன ஆகிப்போச்சு? இந்த பக்கமாக மொட்டை மாடிப்படியில் தாவி தாவி ஒரு வாக்கு வந்தோம். இது ஒரு தப்பா? வாங்க கான்ஸ்டபிள் சார், எந்த கோர்ட்டில் வேணாலும் நியாயம் கேட்கலாம். திருடினேனா கொள்ளையடிச்சேனா? பூ ரொம்ப வாடி போயிருக்கேன்னு வாயை மூடிக்கிட்டு வாங்கடா என்று படிகளுக்கு இழுத்து கொண்டு போனார். பேண்ட்டு போட்டு தொடையை மூடிக்கிட்டு வரோமே என்று கெஞ்சின என் கெஞ்சலை நிராகரித்தார். நீ சும்மா வாடா, என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் கோபி தெனாவட்டாக. சார், இந்த ரெண்டு பேரும் மொட்டை மாடி வழியாக தப்பிச்சு போக பார்த்தாங்க, பார்த்தீங்களா இருக்கிற நிலைமையை என்றார். இரவு கவுனில் நின்றிருந்த நடிகை ஆச்சரியமாக பார்த்து, இவங்க எப்படி ஏன் மொட்டை மாடிக்கு வந்தாங்க என்றால், குருவி தூக்கிட்டு வந்து போட்டுடுச்சு, வாமா பேசாம. எங்கள் ஜீப் சத்தம் கேட்டதுமே மொட்டை மாடி வழியாக அனுப்பிச்சு வச்சதும் இல்லாமல் நாடகம் ஆடுறியா? வா வா என்றார் இன்ஸ்பெக்டர். ஏண்டா நிற்கிறீங்க, பேண்ட்டை போடுங்கடா, நீங்களும் வேனில் ஏறுங்கடா. கோபிக்கு இப்போது தான் நிலைமை புரிய ஆரம்பித்தது. ஆனாலும் கோபமோ ஆத்திரமோ அவமானமோ வரவில்லை, மாறாக வெக்கப்பட்டான். போலீஸ் வேன் ஓடிக்கொண்டிருந்தது. உதய ரெக்சோனா அவமானமாய் தலையை தொங்க போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். எதிர் சைடில் நாங்கள் இரண்டு பேரும் தவிர இரண்டு கான்ஸ்டபிள்கள். முன்னால் ஜீப் போய்கொண்டிருந்தது, அதில் இன்ஸ்பெக்டர். இந்த இக்கட்டில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று நான் சுவாரஸ்யமாக யோசித்து கொண்டிருக்க, சேட்டை கோபி எச்சில் தொட்டு தன் புருவங்களை தீட்டி கொண்டு, நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீங்க என்றான். உதய ரெக்சோனா முறைத்து பார்த்து விட்டு தலையை கவிழ்த்து கொண்டாள். எங்களை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டீங்களா? பல கோடி மதிப்புக்கு இந்த நிமிஷம் நாங்கள் அதிபதி தெரியுமா? ஸ்டேஷனுக்கு போனதும் எங்கள் செல்வாக்க தெரிஞ்சுக்குவீங்க. என் கேள்விகளுக்கு ஒழுங்காக பதில் சொன்னால் உங்கள் கேசியும் இல்லாமல் விடுவிச்சிடுவேன். நிஜமாவா? என்ன வேணுனாலும் கேளுங்க, சொல்கிறேன் என்றாள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேனில் போயிருக்கீங்களா? இல்லைங்க, வேறு மாதிரி தான் வேனில் போயிருக்கேன். அது இல்லை, இந்த மாதிரி பிடிபட்டதுண்டா? இல்லவே இல்லைங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு. வாயை முடிக்கிட்டு வாடா என்று அதட்டின நான் அவன் காதோருமாய் கிசுகிசுத்தான். இந்த வேன்லேருந்து தப்புறதுக்கு ஏதாச்சும் யோசனை சொல்லு. நான் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு வர்றது உனக்கு பிடிக்கலையா? அறிவு இருக்கா உனக்கு? கோடிக்கணக்கான பணம் சம்பாரிச்சு தர ஒரு ரகசிய ஃபார்முலா வச்சுருக்கோம். அது என்ன ஏதுன்னு ஆராயறது முக்கியமா? இது முக்கியமா? நான் ஒன்றும் பிரத்தியாரோட கண்டுபிடிப்பில் லாபம் அடையணும்னு அவசியம் இல்லைடா. என்னோட சொந்த கண்டுபிடிப்பில் மின்சாரம் உற்பத்தி ஆரம்பிச்சிட்டேன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகான்னு எல்லா மாநிலத்துக்கும் ஒப்பந்தம் போட்டு சப்ளை செய்வேன். என்னோட நீ தப்பிச்சு வரப்போறியா இல்லையா? சரி சரி, நான் வரேன், எப்படி தப்பலாம்? அப்போது எனக்கு பேண்ட் பேக்கெட்டுக்குள் ரீட்டாவிடம் பறிமுதல் செய்த துப்பாக்கி இருப்பது நினைவுக்கு வந்தது. எவ்வளவு அற்புதமான ஆயுதம்! கோபி துப்பாக்கி இருக்குடா என்றேன் கிசுகிசுப்பாக. அவன் கான்ஸ்டபிளின் கைகளில் இருப்பதை பார்த்துவிட்டு, ஆமாம் அதான் பயமாக இருக்கு என்றான். முட்டாள், என்கிட்ட துப்பாக்கி இருக்குடா, என்கிட்ட ரகசியமாக எடுத்துக்கொடு, சொல்கிறேன். என்ன செய்ய போகிற? நீ கொடு, சொல்கிறேன், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நான் நைஸாக அந்த ரிவால்வரை எடுத்து கோபியின் கையில் தர அவனோ அதை பகிரங்கமாக எடுத்து, ஹலோ கான்ஸ்டபிள்களே, இதோ பாருங்க துப்பாக்கி என்று காட்டிவிட்டு உடனே அதன் முனையை உதய ரெக்சோனாவின் நெற்றி புட்டில் வைத்து, வேனை நிறுத்த சொல்லுங்க, துப்பாக்கிகளை கீழே போடுங்க என்று மிரட்டினான். உடனே வேன் நிறுத்தப்பட்டது. நந்து பயலை, ரெண்டு துப்பாக்கியையும் எடுத்துக்கோ, கதவு திறப்பா, நாங்கள் மூணு பேரும் இறங்கிக்கிறோம். வேன் திரும்பி பார்க்காம போய் நேராக போயிட்டே இருக்கணும். திரும்பி பார்த்துச்சு இவளை பொசுக்கி சுட்டிடுவோம் என்றான். சுட்டு பொசுக்கிடுவோன்னு சொல்லணுண்டா? ஏதோ ஒன்று, ஆனால் சுடுவோம், கமான் என்று இராணுவ கமாண்டர் போல கீழே குதித்தான். ரெக்சோனாவை இடுப்புக்கு இடையில் கைத்தாங்களாக கொடுத்து கீழே இறக்கினான். நானும் இறங்கினேன். வேன் மறையும் வரை அவள் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்திருந்து விட்டு பிறகு எடுத்தான். அந்த பக்கமாக போன ஆட்டோவை அழைத்தான். நீங்கள் இதில் உங்கள் வீட்டுக்கு போங்க என்றான். நீங்கள் என்றாள். எங்களுக்கு கதை முடிகிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்க. மறுபடி அவங்க என் வீட்டுக்கு வரமாட்டாங்களா? வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் இருந்தால் தானே கேஸ் நிற்கும். ரொம்ப நன்றிங்க. இன்னொரு நாள் சாவகாசமாக உங்கள் மொட்டை மாடியில் சாவகாசமாக சந்திக்கலாம். வரேன் டாட்டா. ஆட்டோ மறையும் வரை கையசைத்தான்.
போலீஸ் துப்பாக்கிகளை சாக்கடையில் கடாசி விட்டு நடந்தோம். வேன் திரும்பி வரப்போகுதுரா, நம்ம என்ன செய்ய போகிறோம்? சின்ன சாவித்திரி வீடு இங்கேருந்து ரொம்ப பக்கம், வா. நேரம் கெட்ட நேரத்தில் போனால் அவங்க அப்பா அம்மா தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா? சின்ன சாவித்திரி மட்டும் தனியாக இருப்பா, முறுக்கு போட்டு ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறா. பீச்சில் விற்கிற முறுக்கில் பாதி இவ தயாரிப்பு தான். சின்ன சாவித்திரி மொழி கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தான் புரியும். மெட்ராஸ் பாஷை, அதில் வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் பேசுவாள். எனக்கு பழகிடுச்சு. உனக்கு அவள் பேசுகிறது ஏதாச்சும் புரியலனா என்னை பாரு, நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன். இதுதான் அவள் வீடு. சேட்டை கோபி வீட்டு வாசலை அணுகி பெல் அடிக்காமல் கதவு தட்டாமல், இன்னா இந்நேரம் பானாக்காரனாங் காட்டியம்னு முச்சின்னு வந்து பார்த்தா தாரு தமிழ்தானா என்று குழப்பமே வந்துவிட்டது. நான் பரிதாபமாக அவனை பார்க்க, இது கூட புரியலையா, என்னையா இந்த நேரம் பால்காரனோன்னு முழிச்சிட்டு வந்து பார்த்தா இது யாரு என்று என்னிடம் மொழிபெயர்த்து விட்டு அவளிடம், என் தோஸ்து, வா முதல்ல உள்ளே போய் பேசிக்கலாம், பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? இரண்டு பேரும் தலா 20 முறுக்கு தின்றுவிட்டு இன்னும் கொஞ்சமே கொஞ்சம் இருந்த ராத்திரியை தூங்கி கழித்தோம். காலையில் சின்ன சாவித்திரி வீட்டு கொள்ளை பக்கத்தில் பல் தேய்த்து கொண்டே கோபியை கேட்டேன், இந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறியா? அட நீ ஒன்று அதெல்லாம் இல்லை என்றான். அதை விடு, குளிச்சுட்டு இந்த ஃபார்முலா விவகாரத்தை கவனிக்கணும். இதை நிறைய வேணாம், ஒரு 5 லட்சத்துக்காவது யார்கிட்டையாவது விற்க முடியுமான்னு பார்க்கணும். இருவரும் குளித்து விட்டு அதே உடைகளை உடித்து கொண்டு புறப்பட்டோம். உன் கடை எந்த நிலமையில் இருக்குன்னு பார்த்துடுவோம்மா கோபி. வேணாம், டேஞ்சர், அங்கே நமக்காக காத்திருப்பாங்க. என் கடை ஏற்கனவே மோசமான நிலையில் தானே இருந்தது, அதை விட மோசமாக யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. பைய வந்து கடையில் உட்காந்துருப்பான், இல்லைனா இன்றைக்கி ஸ்பெஷல் விடுமுறை, லட்சம் வர வழியை பார்ப்பியா? வாடா. ஆட்டோ பிடித்து அண்ணா சாலையில் இறங்கி கொண்டோம். யாரிடம் விசாரிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது ஒரு மொட்டைத்தலையன் எங்களிடம் வந்தான். சார், மிஸ்டர் நந்தகுமார் நீங்கள் தானே என்றான். அட, இவனுக்கு என்னை எப்படி தெரியும்? ஆமாம், என்ன விஷயம்? உங்ககிட்ட இருக்கிற விலை மதிப்பில்லாத ஃபார்முலா சம்மந்தமாக அந்த காரில் உட்கார்ந்துருக்கிற எங்கள் முதலாளி பேச விரும்புகிறார், வரீங்களா? வாடா போய் பேசலாம் என்றான் கோபி. இரு மிஸ்டர் மொட்டை, என்கிட்ட அது இருக்குதுன்னு உங்கள் முதலாளிக்கு எப்படி தெரியும்? அது அவரையே கேட்டுக்கோங்க. நந்திக்கிட்ட என்னடா பேச்சு, சாமிக்கிட்ட பேசிக்கலாம் வா என்று ஓமையாக பேசி என்னை யோசிக்க விடாமல் இழுத்து கொண்டு போன கோபியும் நானும் காரை நெருங்கினதும் கதவுகள் சாத்தப்பட்டன. கார் விரைந்தது. திமிரின எங்கள் மூக்கில் ஏதோ ஸ்ப்ரே செய்யப்பட நாங்கள் திடீரென்று மயங்கி போனோம். நான் கண் விழித்த போது ஒரு சிறையை போன்ற அறையில் இருப்பதை உணர்ந்தேன். அருகில் கோபி மயக்கம் முடிந்து இப்போது குரட்டையுடன் உறங்கி கொண்டிருந்தான். மணி பார்த்தேன், 4. இவ்வளவு நேரமாக மயங்கி இருந்தோம். நான் அவன் மேல் தட்ட அவன் அசையவில்லை. அறைக்கு வெளியே யாராவது இருக்கிறார்களா என்று கம்பி போட்ட கதவின் வழியாக பார்த்தேன். யாரையும் காணும். டே கோபி, எந்திரிடா என்று அவன் மேல் மல்யுத்தம் நடத்திய பின் லேசாக அசைந்து கொடுத்தான். ஒரு குகை வாசலைப் போல வாயை அமைத்து ஒரு கொட்டாவி விட்டு எழுந்தான். நான் யாரு என்றான். டேய், நான் எங்கே இருக்கேன்னு தான் கேட்கணும், இப்படிலாம் கேட்கக்கூடாது. சரி, நான் எங்கே இருக்கேன்? வில்லனோட சிறையில் இருக்கோண்டா, எல்லாம் உன்னால தான். மொட்டைத்தலையன் பேச்சை நம்பி கார்கிட்ட போனது தான் தப்பாக போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வரப்போகிறாங்க, நம்ம டிசைன் டிசைனாக சித்திரவதை செய்ய போகிறாங்க. நான் இருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத, துப்பாக்கி வச்சிருக்க தானே? நான் தொட்டு பார்த்து விட்டு, இருக்கு, கர்ச்சிப்பில் சுற்றி பேண்ட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த ஃபார்முலா பேப்பரை எடு. நான் ஒவ்வொரு பாக்கெட்டாக தேடி விழித்தேன். காணும்டா, சின்ன சாவித்திரி வீட்டில் பாத்ரூமில் வச்சேன், குளிக்கிறப்ப திரும்ப எடுத்துக்க மறந்துட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான். அது எதுக்கான ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அவங்க நம்ம கேள்வி கேட்க வருவாங்க. நீ எதுவும் பட்டுக்காதே, எல்லாத்துக்கும் நான் சாமர்த்தியமாக பதில் சொல்கிறேன். நான் எது சொன்னாலும் நீ காலை வாரி விட்டுடாமல் ஆமோதிச்சு. அது போதும், புரிஞ்சுதா? சரி என்றேன். அவங்க யாரையும் காணோம், வர்ற வரைக்கும் தூங்கிட்டுருக்கேன், வந்ததும் என்னை எழுப்பு என்ன என்று தூங்க ஆயத்தமானான். கோபி, இங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறதா இல்லையா? முதல்லையே ரூமை ஒரு நோட்டம் விட்டுட்டேன், கருங்கல் சுவர் பாத்தியா? பேசாமல் இரு, சமயம் வரப்போ தப்பிச்சுக்கலாம். போடா தூங்கு முஞ்சி என்று நான் அறையின் கதவருகில் அமர்ந்து கொண்டு கம்பிகளை எண்ண ஆரம்பித்தேன். அரை மணி நேரம் கழித்து மொட்டைத்தலையனும் தாடிவாலாவும் வந்தார்கள். என்னடா சோட்ட பசங்களா, எங்களையே டபாய்க்க பார்த்தீங்களே, நடக்குமா? வாங்க, தலைவர் பார்க்கணும்னு பிரியப்படுறாரு. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள். கோபி எழுந்து, வாங்க. கண்ணை கட்டலையா? தேவையில்லை, தொழிலுக்கு புதுசு போல இருக்கு. உங்கள் ரகசிய இடத்தை பார்த்துட்டு நாளைக்கு வெளியில் சொல்லிட மாட்டோமா? கண்ணை கட்டி அழைச்சிட்டு போ. அதுக்கு அவசியமே இல்லை என்றான் மொட்டை. நான் இங்கே பார்க்குற எதையும் வெளியில் சொல்ல மாட்டேங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்படித்தானே? அப்படி இல்லை என்று சீக்கு கோழியின் கொக்கரக்க போல ஒரு வினோத சத்தத்தில் சிரித்த மொட்டை, எங்கள் காரியம் ஆனதும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போக போகிறதே இல்லை என்று விட்டு தன் கழுத்தருகே கையை வைத்து, உங்களை கொல்ல போகிறோண்டா முண்டங்களா என்று கத்தி நான் தாடி பொறுமை இழந்து போய், அவ்வளவுதானே, எதுக்கு கத்துற? சாவு என்ன பெரிய விஷயமா? ஒரு நிமிஷம் சமாச்சாரம்,
ஏகப்பட்ட கடன் தொலையிலிருந்து சுலபமாக தப்பிச்ச மாதிரி இருக்கும் என்று தோல் தட்டி பேசினான் சேட்டை கோபி. அந்த அறையை விட்டு வெளியே அழைத்து சென்றதும் ஒரு சுவர் அருகில் மான் தலை மாட்டப்பட்டிருந்தது. மொட்டை அதன் கொம்புகளை பிடித்து சுற்றியதும் சுவர் இரண்டாக பிளந்து வழிவிட்டது. இவர்கள் உள்ளே போனதும் மூடிக்கொண்டது. அடுத்து யானை தலை. அதன் தும்மிக்கையை இழுத்ததும் ஒரு கதவு சர் என்று சர்க்கஸ் கூண்டின் கதவு போலே மேலே சென்றது. உள்ளே போனதும் மூடிக்கொண்டது. இந்த மாதிரி ரகசிய வழிகள் செட் செய்யறதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சாரியெல்லாம் இருக்காங்க போலிருக்கு என்றான் கோபி. இப்போது ஒரு விஸ்தாரமான ஹாலில் நாங்கள் இருந்தோம். ஒரு பக்கம் ட்ரம் ட்ரம்மாக அடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் கள்ளி பெட்டிகள், ஒரு பக்கம் அட்டை பெட்டிகள். மிஸ்டர் மொட்டை, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், கேட்கட்டுமா என்றேன். கேளு. இந்த ட்ரம் பெட்டி இதிலெல்லாம் என்ன இருக்குது? எப்பயாவது சண்டை சீன் வந்தால் உருள்றதுக்காகவே வாங்கி அடுக்கி வச்சிருக்கீங்களா? அதிக பிரசங்கி மாதிரி கேட்காதே, இதெல்லாம் சரக்கு வர்றது. அந்த ஹாலில் ஏராளமான தூண்கள் இருக்க ஒவ்வொரு தூண் முன்புறம் ஒரே மாதிரி யூனிஃபார்மில் தடியர்கள் நின்றார்கள். ஒரு புறத்தில் மேடை மாதிரி இருந்தது. மேடையில் ஒரு பெரிய மேஜை, சாய்வு மேஜை. அந்த மேஜை மேல் ஒரு விமானத்தின் காக்பிட் அறையில் உள்ள மீட்டர்கள், பேனல்கள் போல் ஏதோ ஒரே கசமுசா வர்ண வர்ண பல்புகள். சில கண் சிமிட்டன, குக் குக் என்று சில சப்தமிட்டன. மொட்டை அந்த மேஜையில் ஒரு பித்தளை பத்தானை அழுத்திவிட்டு, தலைவரே, அவங்க ரெண்டு பேருக்கும் மயக்கம் தெளிஞ்சு போச்சு, அழைச்சிட்டு வந்திருக்கேன் என்றான். அவர்களை சகல மரியாதைகளுடன் நாற்காலியில் அமரச்சொல், இதோ வந்துவிட்டேன் என்று அசரீரி ஒலித்தது. சரி தலைவரே. உங்கள் தலைவர் என்ன பிசாசா, குரல் மட்டும் கேட்குது? இப்போ வருவார், உட்காருங்க ப்ளீஸ். உங்களை மரியாதையாக நடத்த சொல்லியிருக்கார். அவர் வர்றப்போ நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தா எங்களை தான் கோபிச்சுக்குவார். என்ன சாப்பிட்றீங்க? ரசகுல்லா கிடைக்குமா என்றான் கோபி. எனக்கு ஆப்பிள் ஜூஸ் போதும். தொட்டுக்கொள்ள நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு. கோபி என் காதருகில், பெரிய கும்பலடா, கண்ட்ரோல் மேஜையெல்லாம் வச்சு எலக்ட்ரானிக்ஸ் பயன்படுத்தி எல்லாம் தப்பு வேலை செய்கிறாங்க. இந்த கும்பலை பிடிச்சு கொடுத்தா அரசாங்கம் செமத்தியாக பணம் கொடுக்கும் என்றான். அவர் என்ன கேட்குறார் என்றான் தாடி. பிஸ்தா இங்கே கிடைக்குமா? கிடைக்காதான்னு சந்தேகப்படுறான். எங்களை அவமானப்படுத்துகிறீங்க. சூரியனுக்கு கீழே எது கேட்டாலும் கிடைக்கும். அப்படின்னா ஒரு பிளேட் மேகம் எடுத்துகிட்டு வரீங்களா? மொட்டை என் ஹாஸ்யத்தை ரசிக்கவில்லை. நாங்கள் கேட்ட ஐட்டங்கள் வந்தன. பாதையில் பிடுங்கிக் கொண்டால் என்ன செய்வதென்ற அவசரத்தில் அவசரமாக சாப்பிட்டு முடித்தோம். இந்த கிண்ணத்தில் இருக்கிற மிச்ச ரசகுல்லாவை பார்சல் கட்டி கொடுக்க முடியுமா என்றான் அல்பன் கோபி. இப்போது கண்ட்ரோல் மேஜைக்கு பின்னால் இருந்த சுவர் ஒரு சைடாக நகர்ந்து கொள்ள ஒரு சக்கர நாற்காலியில் வைத்து தலைவரை இரண்டு புஷ்பவதிகள் தள்ளி வந்தனர். தலைவர் வழக்கமான கொள்ளை கூட்ட தலைவரைப் போல ஒரு கண் இல்லாமல் அந்த இடத்தில் துணி தொங்க விட்டு கொண்டு, கோட் அணிந்து, கையில் பைப் வைத்து கொண்டு, ஒற்றை கால் இல்லாமல் இரண்டு அலுமினிய கட்டைகள் வைத்து கொண்டு இருந்தார். எங்கள் அருகில் சக்கர நாற்காலியை நிறுத்தினார்கள். விருந்தாளிகளுக்கு நல்வரவு என்று வணக்கம் வைத்தார் தலைவர். மங்களம் உண்டாகட்டும் என்றான் கோபி சாமியார் போல ஆசீர்வதித்து. தமாஷாக பேசுகிறீர்கள், அது எனக்கு பிடிக்கும் என்றார் தலைவர். எண்ணத்துக்கு செந்தமிழில் இயம்பிக்கிட்டு அவஸ்தப்படுறீங்க தலைவரே என்றேன். தம்பி, அப்படி சொல்லாதே. செய்வது தவறான தொழிலாக இருந்தாலும் நான் தமிழ் மேல் வைத்துள்ள பற்று மாறாதவன். சரி போகட்டும், நம் விஷயத்துக்கு வரலாமா? வரலாம் என்று நாற்காலியை தூக்கி இரண்டு இன்ச் முன்னால் போட்டுக்கொண்டு அமர்ந்தேன் நான். நமக்குள் ஒளிவு மறைவு எதுவும் வேண்டாம், புரிந்ததா? மனம் திறந்து பேசலாம். இந்த பெண்களை எங்கே பிடிச்சிங்க என்றான் கோபி. இது தகாத கேள்வி, தகாத கேள்வி. ஒளிவு மறைவு இல்லாமல் பேச சொன்னீங்களே, பேசினேன். ஒரு விஞ்ஞானிக்கே உரிய குறும்பான சிந்தனை உங்களிடம் இருக்கிறது, அதை நான் ரசிக்கிறேன். விஞ்ஞானியா? யாரு என்றேன் நான். சும்மா இருடா நந்து பயலே, உன்னையா சொல்கிறாரு, என்னைத்தான். நீங்கள் இருவருமே சாமர்த்தியசாலிகள் தான். நேற்று விமான நிலையத்தில் ரீட்டாவை மடக்கி பொட்டலம் வாங்கியதிலேயே உங்கள் வீரம் புரிகிறதே. அதோடு இல்லாமல் பொம்மைக்குள் ஃபார்முலா இருப்பதை யூகித்து எடுத்தீர்களே, எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இதெல்லாம் எப்படி தெரியும்? ரீட்டா ஏமாந்து போனதை தொலைபேசியில் தெரிவித்தாள். தாடி துரையும் தான் ஏமாந்ததை தெரிவித்தான். உடனே ஆட்களோடு அவனை உங்களிட இருப்பிடம் அனுப்பினேன். நீங்கள் சாமர்த்தியமாக தப்பிவிட்டீர்கள். உங்கள் வீட்டில் உடைந்த பொம்மையும் ஃபார்முலா இருந்த வெற்று குப்பையுமே கிடந்தன. உங்கள் ஆராய்ச்சி கூடத்தை பற்றியும் சொன்னார்கள். முயல் எலிகளை பார்த்ததையும் சொன்னார்கள். குடுவையில் இருந்த கூழாங்கற்களில் இருந்து நாங்களும் இதே ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பதை உணர்ந்தோம். எங்கள் நபர் போன போது பர்னர் எரிந்து கொண்டே இருந்ததாம். ஃபார்முலாவை பார்த்ததும் உடனே அதை செயலில் ஈடுபடுத்த இறங்கியிருக்கிறீர்கள். என்ன ஒரு சுறுசுறுப்பு மேதைகளே, உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். எனக்கு இப்போதுதான் புரிந்தது. கோபியின் மின்சார ஆராய்ச்சி கூடத்தை பார்த்ததும் அவனையும் என்னையும் பெரிய விஞ்ஞானிகளாக கருதிவிட்டார்கள். அதனால்தான் இந்த மரியாதை. சரி, அதே ஆராய்ச்சி என்கிறாரே, அந்த ஃபார்முலா எதற்கானது? நண்பர்களே, அந்த வீடு முழுவதும் சோதனை போட்டுவிட்டோம். அந்த ஃபார்முலா காகிதம் கிடைக்கவில்லை. நீங்கள் மயக்கமாக இருந்தபோது உங்களையும் சோதனை போட்டுவிட்டோம். உங்களிடம் ஃபார்முலா இல்லை, ஒரு துப்பாக்கி தான் நண்பர் வைத்திருந்தார், அதன் பல்லையும் பிடுங்கிவிட்டோம்.
துப்பாக்கிக்கு ஏது பல்லு? அதில் உள்ள தோட்டாக்களை எடுத்துவிட்டோம். இப்போது நீங்கள் அது என்ன சொல்வார்கள்? நிராயுதபாணி தலைவரே. ஓ, நிராயுதபாணி ஆகிவிட்டீர்கள். எங்கே அந்த ஃபார்முலா? இதற்கு விஞ்ஞானி சேட்டை கோபி பதில் சொல்வார் என்றேன். தலைவரே, நான் எவ்வளவு அறிவாளின்னு உங்களுக்கே தெரியும். நானே சொந்தமாக ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் அற்புதமான ஃபார்முலா கிடைச்சது. பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயாச்சும் வச்சா மற்றவங்க பார்த்து பயன்படுத்திடுவாங்கன்னு கிழிச்சு போட்டுட்டேன். ஃபார்முலா இப்போ என் மூளையில் இருக்குது. இதைத்தான் நான் யூகம் செய்தேன். ஒரு புத்திசாலி அப்படி தான் செய்வான். எல்லாம் சரி, அது என்னத்துக்கான ஃபார்முலா என்றேன். புரியாதது போல பேசுகிறீர்களே. புரியும். இருந்தாலும் உங்கள் வாயால் செந்தமிழில் செப்பினா கேட்க சுவையாக இருக்குமேனு பார்த்தேன். செப்புகிறேன் தோழர்களே, எனக்கு பம்பாயில் ஒரு தொடர்பு. உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு ஊருக்கு ஒன்று இருக்கலாம், தப்பில்லை. தவறாக எண்ணாதீர்கள், அந்த மாதிரி தொடர்பு இல்லை, வியாபார தொடர்பு. இதே போல அங்கே ஒரு கிட்டங்கி வைத்துள்ளேன். பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி? ஆமாம். பம்பாயில் சோன் பப்படா என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சோன் பப்படி தெரியாத ஆள் இருப்பானா? டேஸ்டாக இருக்கும். தமாஷ் வேண்டாம் நண்பரே, சோன் பப்படி அல்ல, சோன் பப்படா. அவர் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி. எய்ட்ஸ் நோய்க்கு கூழாங்கலில் இருந்து ஒரு மருந்து தயாரிக்கும் ஃபார்முலாவை கண்டுபிடித்தார். அந்த மருந்துக்கு ஸ்டோன் சன் யுவர்சின்னு பெயர் சூட்டினார். தன் தயாரிப்பை உலகுக்கு அறிமுகப்படுத்துக்கு முன் எங்களால் கடத்தப்பட்டார் வலுக்கட்டாயமாக. ஃபார்முலா வாங்கப்பட்டதும் கொல்லப்பட்டார். அந்த ஃபார்முலா தான் நீங்கள் கைப்பற்றியது. தற்சமயம் நண்பரின் மூளைக்குள் உள்ளது. நமக்குள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோம். அந்த ஃபார்முலாவை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் என்னுடைய பிரத்யேக ஆராய்ச்சி கூடத்தில் ஸ்டோன்ஸ் அண்ட் யுவர்ஸின் மருந்தை தயாரித்து தாருங்கள். அதை நான் விற்பனை செய்கிறேன். வரும் லாபத்தில் ஆளுக்கு பாதி. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு வந்த சிரிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டேன். கூழாங்கலில் இருந்து எய்ட்ஸ் மருந்தா? கோபி ஒருத்தன் தான் மெட்ராஸில் கிறுக்கன் என்று நினைத்தால் பம்பாயிலும் ஒரு கிறுக்கன் இருந்திருக்கிறானே. அவனை விஞ்ஞானி என்று நம்பி இந்த கிறுக்கு கும்பல் மிரட்டியிருக்கிறது. அவனும் தெரிந்த ஏபிசிடியை வைத்துக்கொண்டு எதையோ கிறுக்கி தந்துவிட்டு செத்துவிட்டான். இப்போது கோபியை விஞ்ஞானி என்று நினைத்து விட்டார்கள். இவனும் ஆராய்ச்சி கூடம் வைத்து மூட்டை மூட்டையாய் கூழாங்கற்களை வைத்து கொண்டு எலி முயல் எல்லாம் வளர்க்கிறானா? இவனும் அதே ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகமே இல்லாமல் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி சமாளிக்கப் போகிறான்? எதுவுமே தெரியாது. எய்ட்ஸ் நோய்க்கான மருந்து தயாரி என்றால் எப்படி தயாரிப்பது? காஃபி கூட தயாரிக்க தெரியாதே. தலைவரே, நான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடலை என்றான் அவன் அவசரமாக. பிறகு கூழாங்கல்லில் இருந்து மின்சாரம் தயாரிக்கிற ஆராய்ச்சி தான் செய்கிறேன். யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? கல்லில் இருந்து மின்சாரமா? ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கப் போகிறீர்களா இல்லையா? அதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அந்த ஃபார்முலாவை ஒரே தடவை தான் பார்த்தேன். அதுவும் அவசரத்தில் பார்த்தேன், அதனால் மறந்து போச்சு. பொய் சொல்லாதீர்கள், அவன் சொல்கிறது நிஜம்தாங்க என்றேன். சமயத்திலே அவனுக்கு தன் பேர் கூட மறந்து போகும். திடீர் திடீர்னு என் பேர் என்னடான்னு என்ன கேட்பான். ஒரு தடவை என் ஊருக்கு ஃபோன் செஞ்சு அவன் கடைக்கு வழி கேட்டான். அவ்வளோ ஞாபகம் மறதி. இந்த கதை இங்கே வேண்டாம் அப்பனே, வேறு ஏதாவது இருந்தால் சொல். சரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. யார் அங்கே? நான் தான் என்றான் மொட்டை. நானும் தான் என்றான் தாடி. இவர்கள் இருவரையும் நம்ம ஆராய்ச்சி கூடத்திற்கு இழுத்து வாருங்கள். மங்களம், நீயும் வரியா என்றான் கோபி. உன் பேர் என்னம்மா என்றேன் மற்றவளிடம். விஜயலிரில் என்றாள். அந்த ஆராய்ச்சி கூடம் ஏசி செய்யப்பட்டு அமர்க்கலமாக இருந்தது. ஏராளமான குடுவைகள், பியூரெட்டுகள், டெஸ்ட் டியூபுகள், பிப்பெட்டுகள், கார்பெட்டுகள், குப்பிகளில் அமிலங்கள், உதவுவதற்கு அமலாக்கள், பெயர் எழுதி ஒட்டின ரசாயன பொருட்கள், பர்னர்கள், குழாய்கள். ஒரு பக்கத்தில் மூட்டை மூட்டையாய் 200 மூட்டைகள். அது என்ன மூட்டை? தெரியாதது போல கேட்காதீர்கள். கடலோர பகுதிகளில் இருந்தும் பாறை பகுதிகளில் இருந்தும் லோடு லோடாக கொண்டு வந்து கூழாங்கற்களை மூட்டை கட்டி வைத்திருக்கிறோம். கோபி உடனே அதை காதலாக அந்த மூட்டைகளை பார்த்தான். நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியை தொடங்கலாம். இந்த ஒரே ஒரு பெண் மட்டும் உங்களுக்கு உதவியாய் காவலாய் இருப்பாள். எது வேண்டுமானாலும் உள்தொடர்பு வசதி சாதனத்தில் கேளுங்கள், அனுப்பப்படும். அந்த மருந்தை தயாரிக்காமல் உங்களை விடுவதில்லை. ஏமாற்ற நினைக்காதீர்கள், தப்பவும் நினைக்காதீர்கள். இவள் பெண்தானே என்று நினைக்காதீர்கள். பெண் புலி, கராத்தே, ஜூடோ, குரங்கு பூ எல்லாம் கற்றவள். வாருங்கள், எல்லோரும் போகலாம் என்றார் தலைவர். அவரை சக்கர நாற்காலியுடன் தள்ளிக்கொண்டு எல்லோரும் வெளியேறினார்கள். அந்த காவல் பெண் மட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டு சுயங்கம் என்று கொண்டு தோளில் ஒரு இயந்திர துப்பாக்கி மாட்டிக்கொண்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து எங்களையே பார்த்தாள். பார்வையா அது? பாஸ்பரஸ் உஷ்ணம். ஆராய்ச்சி ஆரம்பியுங்கள் என்றாள். ஆரம்பிடா கோபி என்றேன். முதல்ல கல் பொறுக்கணும்டா. 1/2 இன்ச் வெட்டு இருக்கிற எல்லா கல்லையும் எடுத்துக்கணும். வா, சேர்ந்து பொறுக்கலாம். தன் பைத்தியக்காரத்தனத்தில் எண்ணெயும் சேர்த்து விட்டானே பாவி. 2 பேரும் மூட்டைகளை கீழே கொட்டி கல் பொறுக்க ஆரம்பித்தோம். கோபி, இவக்கிட்ட இருந்தோ இந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஏதாச்சும் யோசனை செய்யி என்று நான் கிசிக்கிசித்தேன். என்னடா அவசரம்?
என் ஆராய்ச்சி கூடத்தை விட இது ரொம்ப வசதியாக இருக்குது. நிறைய உபகரணங்களோடு இருக்குப்பாரு. சந்தடி சாக்கலா, என்னோட சொந்த ஆராய்ச்சியை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உன் ஆராய்ச்சியில் இடி விழ, அந்த பைத்தியகாரத்தனத்தினால தான் மாட்டிட்டு முழிக்கிறோம். உனக்கு நம்ம சூழ்ந்திருக்கிற ஆபத்து புரியலையா? கோபி எங்களை சுற்றி பார்த்தான். எங்கேடா என்றான். ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்? மின்சாரம் செய்ய. கோபி, நீ இப்போ அந்த மருந்தை கண்டுபிடிக்கலனா உன்னை என்னையும் இறக்கம் இல்லாமல் கொன்னுடுவானுங்க. கண்டுபிடிச்சாலும் ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டு கொன்னுடுவானுங்க. உளராதே, எப்படி நீ கண்டுபிடிக்க போகிற? எப்படி முடியும்? பாரு தமாஷ என்ற கோபி இன்டர்காமை எடுத்து, அந்த மருந்து தயாரிக்க சில சாமான்கள் இங்கே இல்லை என்றான். சொல்லுங்க, உடனே கொண்டாரும் என்றான் மொட்டை. தேக்கு மரத்தோட வேர் 1/2 கிலோ, பேரிச்சம்பழம் கொட்டை மட்டும் 1 கிலோ, துளசி பூ 100. யோ, விளையாடுறியா? ஃபார்முலாவில் உள்ளதை சொல்கிறேன், தந்தா தாங்க. இல்லைன்னா நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இந்த காவல்கார குட்டியை சைட் அடிச்சுட்டு இருக்கேன். சரி, கேட்டதெல்லாம் கொண்டாரும், மிச்ச வேலையை பாருங்க. தாராளமா. கோபி இப்போது அங்கே இருந்த சகல புட்டிகளையும் எடுத்து எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் குடுவையில் போட ஆரம்பித்தான். நான் காவல் பெண்ணிடம் ஸ்பீச் கொடுத்தேன். உனக்கு எவ்வளோ சம்பளம்? சாப்பாடு போட்டு 5000 ரூபா, பேட்டா தனி. யூனியன் கூட இருக்கும் போல இருக்கே. உன் பேர் என்ன? காளியம்மா. வேலைக்காரங்க தானே அப்படி பேர் வச்சுக்குவாங்க. நீ ஜிம்மி நிம்மின்னு பேர் வச்சுக்கலாமே. ரோஸ் மாதிரி இருக்கிற உன் உதட்டுக்கு பொருத்தம்மா ரோசின்னு கூட வச்சுக்கலாம். நிஜமாக என் உதடு ரோஜா மாதிரி இருக்குதா என்று வெட்கப்பட முயற்சி செய்தாள். போன வாரம் பூத்த ரோஜா மாதிரியே இருக்குது. வாடின ரோஜாவா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா வாடுமா? அது மாதிரி குளிர்ச்சியாக இருக்க நீ. அது எப்படி தொடாமையே நான் குளிர்ச்சின்னு சொல்கிறீங்க? தொட்டு பார்த்து சொல்லட்டுமா? என்று சுண்டு விரலை நீட்டினாள். சரி, பரவாயில்லை என்று அவள் சுண்டு விரலை தொட்டு உடனே ஆ என்று கையை உதறிக்கொண்டேன். என்னாச்சு? இவ்வளோ ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருந்தால் எப்படி தொடருது? நீங்கள் தமாஷா பேசுகிறீங்க. இந்த வாட்ச் எங்கே வாங்கினேன்? நல்லா இருக்கே, எங்கே பார்க்கலாம்? உடனே கழற்றி கொடுத்தாள். அதை நான் புரட்டி புரட்டி பார்த்துவிட்டு, நல்லா செலக்ட் செஞ்சிருக்கியே, இந்தா என்று திருப்பி கொடுத்தேன். அப்புறம் இந்த செயின் கூட நல்லா இருக்கு என்று அதையும் வாங்கி பார்த்து திருப்பி கொடுத்தேன். அப்புறம் இயல்பாக, இந்த துப்பாக்கி வெளிநாட்டுதா உள்நாட்டுதா என்று பார்ப்பதற்கு கை நீட்ட, அந்த அசடு தன் தோளில் இருந்த அந்த மெஷின் கண்ணை கழற்றி தர அதை வாங்கி கொண்டதும் ஹேண்ட்ஸ் அப் என்றேன். விளையாடாதீங்க சார், கொடுங்க என்றாள். அட, சீரியஸாக சொல்கிறேன் காளியம்மா, கையை தூக்கு இல்லைன்னா சுட்டுடுவேன். அவள் வெளவெளத்து போனாள். இதை எதுவும் அறியாத கோபி சீரியஸாக எதையதையோ கலந்து கொண்டிருக்க சிவப்பு கலரில் புகை புகையாக வந்தது. கோபி, இங்கே பார் மெஷின்கள், இருடா வரேன் என்றான் சீரியஸாக சிந்தித்து கொண்டு. இங்கே பாருடானா, பார்த்து விட்டு பாவண்டா விட்டுடு, எதுக்கு அந்த பொண்ணை பயமுறுத்துற என்றான். முட்டாள், அவளை மடக்கி வச்சிருக்கேண்டா, இவளை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம், இங்கே வா. அட, அப்படி கூட செய்யலாமில்ல என்று வந்தான். காளியம்மா, இது எந்த இடம் முதல்ல அதை சொல்லு. சொல்ல மாட்டேன், என் உயிர் போனாலும் அதுக்கப்புறமும் சொல்ல மாட்டேன். மண்டு, உயிர் போனதுக்கப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இப்பயே சொல்லிடு. இது எந்த ஏரியா, எந்த தெரு, டோர் நம்பர் என்ன? சொல்கிறேன் சொல்கிறேன் என்ற காளியம்மா திடீரென்று தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்தாள். தொண்டை அடைக்குதா? சரி, மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லு. பரவாயில்ல. அவள் மாத்திரையை விழுங்கினாள். சில வினாடிகளில் கண்கள் செருக கீழே சரிந்து விழுந்து இறந்து போனாள். கோபி உடனே குந்தி உட்கார்ந்து, என் ராணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமலேயே போயிட்டியே, என் ரோஜா மாத்திரையை சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாத நித்திரைக்கு போயிட்டியே என் செல்லம் என்று ஒப்பாரி ராகமாக வைக்க ஆரம்பித்தான். என்னடா இது, அவள் உன் காதலியும் இல்லை மனைவியும் இல்லை, அட்லீஸ்ட் கள்ளக்காதலியும் இல்லை, இப்படி ஒப்பாரி வைக்கிறியே, எந்திரிடா தப்பிக்கணும். நாம் யாராக இருந்தால் என்னடா, ஒரு பொம்பளை உசுறு. பாவம், வாழ்க்கையில் இவ என்னத்தை கண்டாலும் அவள் கடைசி ஆசையை கூட கேட்கலையே. அவன் புலம்பிக் கொண்டிருக்க அந்த ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு ஃபோன் இருப்பதை கவனித்தேன். நேராக சென்று ரிசீவரை எடுத்து 100க்கு சுழற்றினேன். சார், போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும் என்றேன். அதான் பண்ணிட்டியே, என்ன சொல்லு? அவசரத்தில் எதுவும் புரியலை. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொலை கும்பல் ஒன்று இருக்குது சார், இது பம்பாயில் பிரான்ச் ஆஃபீஸெல்லாம் வச்சுருக்கு. என்னையும் என் ஃப்ரெண்டையும் இங்கே சிறை மாதிரி வச்சுருக்காங்க. இவங்களை பிடிச்சி எங்களை காப்பாற்றுங்க. கடைசி கட்டம் வந்துடுச்சு. வானத்தை சுட்டுக்கிட்டு ஜீப்பில் வருவீங்களே, சீக்கிரம் வந்து சேருங்க. இரியா, நீ எங்கேருந்து பேசுகிற? இங்கேருந்து தான் பேசுகிறேன். அந்த இடம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, மெட்ராஸில் தான். ஆனால் அட்ரஸ் தெரியல. அட்ரஸ் தெரியாமல் எப்படியா நாங்கள் வர்றது? சினிமாவில் மட்டும் அதெல்லாம் சொல்லாமல் டான்னு வந்துடுறீங்களே, அது எப்படி? மறை கழந்த கேஸ் போல இருக்குது, அதெல்லாம் மர டைட்டாக தான் இருக்குது. பெரிய ஆபத்து சார், வாங்க. வாங்க வாங்கன்னா எப்படியா வர்றது? ஃபோனில் நம்பர் இருக்கா? இல்லை, டயல் தான் இருக்குது. அதில் சில நம்பர்கள் இருக்குது, சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு, குறிச்சிக்கங்க. 0987654321. அவ்வளோதான். செக், உன்னோட பெரிய இழவாக இருக்கே. இங்கேயும் ஒரு இழவு விழுந்துடுச்சு சார். காளியம்மா மாத்திரை சாப்பிட்டுட்டு செத்துட்டா. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலேருந்து பேசுகிறியா தம்பி? நான் உண்மையாக நடந்ததை பேசுகிறேன். பைத்தியன்னு சொல்கிறீங்களே, இன்னும் சில விவரங்கள் தரேன் சார். தாங்க சார்,
பம்பாயில் பிரபல விஞ்ஞானி சோன் பப்டா கொலை செய்யப்பட்டாரா? ஆமாம், அவன் பிரபல விஞ்ஞானி இல்லை, போலி விஞ்ஞானி. ஊரை ஏமாத்திட்டு திரிஞ்சான், எவனோ கொன்று ரோட்டில் வீசிட்டான். அந்த கொலையை செஞ்சது இந்த கும்பல் தான். அந்த போலி விஞ்ஞானி சாகிறதுக்கு முன்னாடியே ஏமாத்திருக்கான். எய்ட்ஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலான்னு ஒன்று கிறுக்கி இந்த கும்பல் கிட்ட கொடுத்துருக்கான். பல சர்க்கஸ் வேலை செஞ்சு அது என் கைக்கு கிடச்சிது. அது இப்போ சின்ன சாவித்திரி வீட்டு பாத்ரூமில் இருக்குது. யோ, ஏயா இப்படியா இருக்கிற? எல்லாம் பொய்யா மெய்யா? சரி, புறப்படலான்னா எங்கே வர சொல்கிற? கதை கதையாக சொல்லிட்டு போறிய ஒழிய நீ இருக்கிற இடத்த பற்றி ஏதாச்சும் அடையாளம் சொல்கிறிய? சொல்கிறேன் சார். என்னை சுற்றி ஒரே குடுவைகள். ஒரு குடுவையிலேருந்து சிவப்பு புகை வருது, நெடி அடிக்குது. உங்களுக்கு அடிக்குதா? எனக்கு எப்படியா அடிக்கும்? யோ, நீ இருக்கிற இடத்துல இருக்கிற ஜன்னல் வழியாக வெளியில் பாரு. உன் கண்ணில் என்னப்படுதோ அதை சொல்லு. இது புத்திசாலி கேள்வி. இருங்க, லைன்லேயே இருங்க, இப்போ வரேன். நான் அருகில் இருந்த ஜன்னல் கதவுகளை விரிய திறந்து வைத்து ஒரு டைரக்டர் கோணத்தில் எட்டா பக்கங்களிலும் பார்த்துவிட்டு ஃபோனுக்கு போகும் வழியில் கோபியை கவனித்தேன். அவன் காளி அம்மாவின் ரிஸ்ட் வாட்சை கழற்றி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஒரு கை கூழாங்கற்களை அள்ளி போட்டுக்கொண்டு நான் ரெடி தப்புறதுக்கு என்றான். நான் ஃபோனை எடுத்து, சொல்லட்டுமா சார்? சொல்லுப்பா, சீக்கிரம். தந்தி கம்பத்தில் மொத்தம் 17 கம்பிகள் போகுது. அதுக்கு மேலே இந்த நிமிஷம் 36 காக்கா உட்காந்துருக்கு. ஒரு வீட்டு மாடியில் வரிசையாக 9 உள்ளாடைகள் காயுது. கடலில் 8 தோணி மிதக்குது. நிறைய தென்னை மரம் இருக்குது. என்னால் 60 வரைக்கும் தான் எண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் பத்தாதுப்பா. பத்தாதுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உள்ள மரத்தை தான் நான் எண்ணி சொல்கிறேன். நான் என்ன புதுசாக நட சொல்கிறீங்களா? ஃபோனை வெய்யா. ஏன் இஷ்டம், கொஞ்சம் நேரம் கழித்து வைப்பேன். உங்களுக்கு கை வலிச்சா நீங்கள் வச்சுடுங்க. மெனக்கெட்டு எண்ணி இவ்வளோ விவரம் சொல்கிறேன், அப்புறம் பத்தாதுன்னா என்ன போலீஸ் நீங்கள்? எதிர்முனை வைக்கப்பட்டும் கூட நான் 2 நிமிடம் பேசி கொண்டிருந்து விட்டு வைக்க போன சமயத்தில் கதவை திறந்து கொண்டு உள்ளே மொட்டை வந்து காட்சியமைப்பை பார்த்துவிட்டு அலறினான். யாருக்கு ஃபோன் செஞ்சே? போலீஸுக்கு. இப்போ வந்துடும் என்று விட்டு கையை தூக்கு என்று துப்பாக்கியை குறிப்பார்க்க அவன் கையை தூக்காமல் வேகமாக ஆராய்ச்சி கூடத்தை விட்டு வெளியேறி கதவை வெளிப்பக்கமாக சாத்திவிட்டு ஓடினான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த கட்டிடம் முழுக்க அலாரம் அடித்தது. யாரோ ஓடும் சத்தங்கள். கோபி, போலீஸ் வரவே வராது. அது வந்துடும்னு நினச்சி இவங்க அவசரமாக இடத்த காலி செய்கிறாங்க போல இருக்கு என்றேன். செய்யட்டும், அவங்க காலி செஞ்சதும் நான் வாடகைக்கு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். என் ஆராய்ச்சிக்கு இந்த கூடம் வசதி. புரியாத ஆளாக இருக்கியே, அந்த தலைவனும் கும்பலும் தப்பிடுண்டா என்ற நான் ஜன்னல் கம்பி வழியாக பார்த்தேன். அந்த கட்டிடத்தின் சைடு பகுதியில் ஒரு வேனில் சக்கர நாற்காலியுடன் தலைவரை ஏற்றி 7-8 பெரிய பெட்டிகளை ஏற்றி கொண்டிருந்தார்கள். கோபி, ஏதாச்சும் செஞ்சு இதிலிருந்து தப்பி அவங்கள பிடிச்சி போலீஸில் கொடுக்கணும். இங்கேருந்து மிஷின் கண்ணால் அந்த வேன் டயரை சுடுடா. வாகு இல்லை, ரொம்ப தூரம். சரி, இந்த ஆராய்ச்சி கூடத்தோட வாசல் கதவை சுடு. நான் சுட்டேன். சராமரியாக தாழ்பால் இருக்கும் பகுதியை சுட்டதும் ஒற்றை கதவு அப்படியே டம் என்று விழுந்தது. 2 பேரும் வேகமாக வெளியேறினோம். யாரையும் காணோம். கட்டிடத்தின் வாசலுக்கு வந்தோம். தூரத்தில் அந்த வேன் போய் கொண்டிருந்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இருந்தது. அதன் பைலட் அதை ஓரமாக நிறுத்திவிட்டு சாலையோரம் தன் பாரத்தை இறக்கி கொண்டிருக்க, வாடா நந்து பயலே, திஸ் இஸ் கிளைமேக்ஸ் என்று கோபி வீரமாய் ஓடி அந்த ஆசாமியை பாதி காரியத்தில் கழுத்தை பிடித்தான். ஹெலிகாப்டர் எடியா, இல்லைனா சுட்டுடுவேன். எங்கள் இருவரையும் ஏற்றிக்கொள்ள ஹெலிகாப்டர் உடனே பறக்க வைக்கப்பட்டது துப்பாக்கி முனையில். வேனை நாங்கள் ஹெலிகாப்டரில் துரத்தினோம். கீழே இறங்கி தாழ்வாக வந்தபோது கோபி வேன் மேல் எச்சில் துப்பினான். நான் வேனின் டயரை சுடுவதாக நினைத்துதான் நிறைய சுட்டுக்கொண்டே வந்தேன். அதில் எசகு பிசகாக ஒரு குண்டு வேனின் டயரை கிழித்துவிட வேன் கோணல் மாணலாய் ஓடி ஒரு போலீஸ் ஜீப்பில் இடித்து கொண்டு நின்றது. போலீஸ் ஜீப்பில் இருந்து நிறைய போலீஸ் இறங்கியது. ஹெலிகாப்டரை இறக்கியா என்றும் இறங்கினதும் போலீஸ் எங்களையும் கைது செய்ய வந்தது. சார், நான் கொடுத்த தகவலால் தான் நீங்கள் வந்தீங்க. எவ்வளோ பெரிய கூட்டத்தை பிடிச்சு கொடுத்துருக்கோம், எங்களையே அரெஸ்ட் செய்கிறீங்க. அதெல்லாம் சரி, பிரதம மந்திரி வந்த இராணுவ ஹெலிகாப்டரை இப்படி மிரட்டி எடுத்துகிட்டு வந்ததும் இல்லாமல் மேலேருந்து நீங்கள் கண்ணா பின்னான்னு சுட்டதில் ரோட்டில் போன 37 பேர் செத்து போயிட்டாங்க. அவ்வளோதானே சார்? ஒரு தீயவன் அழிக்கப்படுறப்போ சில நல்லவர்களும் அழிக்கப்படுறது சகஜம். எவ்வளவோ எடுத்து சொல்லி வாதம் செய்தேன். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை மத்திய சிறைச்சாலையில் வைத்து வழக்கு போட்டிருக்கிறார்கள். எங்கள் சார்பாக எங்கள் வக்கீல் ஜனாதிபதிக்கு அனுப்ப தயாரித்து கொண்டிருக்கும் கருணை மனுவில் கையெழுத்து போட வருவீர்களா ப்ளீஸ்? கடைசி செய்தி. சேட்டை கோபி இங்கே ஜெயிலில் கல் உடைக்க அழைத்து செல்லப்படும் போது இப்போதும் கூழாங்கற்களை சேகரித்து கொண்டுதான் இருக்கிறான். கதை நிறைவுற்றது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மாயநதிகள் நெக்ஸ்ட்டு பார்ட்டு கேட்டிருந்தீங்க. வர வெள்ளிக்கிழமை போடுற வீடியோவில் நம் மாயநதிகளோட 4வது பாகத்தை பதிவிடுறேன். நம்ம சேனலில் வர கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி.